குருகுலம் கல்வி சேவையின் இணைந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் பிள்ளைகளை இன்றைய குருகுலம் கல்வி சேவையின் நாங்கள் தரம் பதினொன்றுக்குரிய வணிகமும் கணக்கெட்டு கல்வியிலும் எங்களோட பாட புத்தகத்தில் நாலாவது தேர்ச்சியாக காணப்படுகின்ற செம்மியாக்கள் பதிவுகளுடனான நிதி கூட்டுகள் செம்மியாக்கள் பதிவுகளுடைய நிதி கூட்டுகளில் செம்மியாக்கல்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த இந்த நிகழ்வின் ஊடாக பெருமானத் தேவு தொடர்பான விடயங்களை பற்றி நாங்கள் கட்டள் ஏற்பாட்டில் ஈடுபட்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய இந்த நிகழ்வும் அந்த பெருமான சம்பந்தமான விடயங்களுடன் நாங்கள் நிதி கூட்டுக்களை தயாரிப்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே பிள்ளைகளே இன்றைய இந்த குறுகுளம் கல்வி சேவையின் ஊடாக இந்த நிகழ்வின் ஊடாக கற்றல் செயற்பாட்டின் ஊடாக பெருமான தேவின் தொடர்ச்சியையும் அதோட சம்பந்தப்பட்ட அந்த செம்மியாக்களுடன் தொடர்புடைய செம்மியாக்களோடு உள்ளடக்கி ஒரு நிதி கூட்டுகளை நாங்கள் தயாரிப்பதமான விடயங்களை நாங்கள் என்று பார்க்கப் போகின்றோம் அந்த வகையில் பாருங்க வழியல் நாங்கள் கடந்த வகுப்பில் பெருமானத்தை வண்டா என்ன அந்த பெருமானத்தை தீர்மானிக்கிறதுல என்னென்ன காரணிகள் முக்கியத்துவம் படும் தொடர்படும் ரெண்ட விடியங்களை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் அப்போ பெருமானத்தை வன்றது நாங்கள் நடைமுறலா சொத்துக்களை நிறுவனத்த பாவனைக்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற போதும் நடமுரலா சொத்துக்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அவற்றில் காணப்படுகின்ற பெருமதி குறைவை அதாவது நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அவற்றில் இருக்கின்ற பெருமதி குறைபடுத்தி கொண்டு வரும் அந்த பெருமதிகளை நாங்கள் பெருமானத்தைவாக கணிப்பீடு செய்து அதை நாங்கள் செலவாக லாவட்ட கூட்டியில காட்டுகின்றோம் அப்ப பெருமான தேவண்ட சொல்லி நாங்கள் அதோட விளக்கமாக பார்த்தோம் சொத்துன் கிரியத்திலிருந்து அதன் ஆயுள் கால முடிவில் பயன்பாடு ஆயுள் கால முடியில் காணப்படுகின்ற எஞ்சிய பெருமதியை கழித்து அந்த ஆயுள் காலங்களுக்கு இடையில் ஒரு முறையாக பங்கிடப்படுகின்ற தொகையைத்தான் நாங்கள் பெருமானத்தை ஒன்று பார்த்தோம் அந்த பெருமான கிரியம் ஆயுட்காலம் எஞ்சிய பெருமதி போன்ற விடயங்கள் தொடர்படும் கிரியமண்டா என்ன அதை என்ன மாதிரி கணிப்பு செய்கிறது ஆயுர் என்ன எஞ்சிய பருமதி என்ன எண்ண அடுத்தது பெருமானத்தை செய்யக்கூடிய பருமதி இந்த விடயங்களை பற்றி நாங்கள் கடந்த கற்றல் செயற்பாட்டினூடாக நாங்கள் பார்த்துருந்தோம் அதில் தொடர்ச்சியாக நாங்கள் இன்று அடுத்த விடயங்களை பார்ப்போம் அதில் நேர்கோட்டு முறையை பற்றி நாங்கள் பார்த்துருந்தாங்கள் நேர்கோட்டு முறையில் பெருமானத்தை கணிபடுகின்றது அப்போ இந்த பெருமானத்தை நாங்கள் பெருமானத்தை என்ன எண்ணை தீர்மானிக்கிற காரணிகளை பார்த்த பா பார்த்துருந்தோம் அப்போ இந்த பெருமானத்தை கணிபிடுறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு முறை தான் நேர்கோட்டு முறை அப்போ நேர்கோட்டு முறையில் நாங்கள் என்ன என்றால் சொந்த கிரியத்திலிருந்து பயன்பட ஆயுள் கால முறையில் காணப்படுற எங்கே பிரமதியை கழித்து வருகின்ற தொகையை அந்த ஆயுள் காலங்களுக்கு இடையில் ஒரு சமனான அடிப்படை எல்லா வருடங்களுக்கும் ஒரு சமனான அடிப்படையில் பங்கிடப்படுகின்ற தொகை தான் வருமானத்தை வந்து நேர்கோட்டு முறையில் பொருமானத்தை கணிப்பிடணும்னு சொல்லி பார்த்தோம் அதனை நாங்கள் மாறாப்பாக முறை எளிய முறைன்னு சொல்லி அழைப்போம் அப்போ அந்த நேர்கோட்டு முறையில் பாருங்கபடியே நாங்கள் ஒரு வருடத்துக்கு பெருமானத்தை கடைப்பிடி செய்கிறோம் இரவு நேரம் என்று சொன்னால் அடுத்த நிதியாண்டையும் அதே இருபனாயிரம் ரூபான் அதுவும் வருமான தேவாக இருக்கும் நேர்கோட்டு முறையில் வருமான தேவை ஆண்டுகளுக்கு இடையில மாறாது அங்கே கிரியமும் ஆயுள் காலங்களில் மாற்றம் ஏற்படாத போது சாதாரண முடிய அபாரங்கள் அது தொடர்பான தான் நாங்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம் பாத்தீங்கன்னா உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்கு வணிகம் ஒன்றின் விநியோக தேவைக்காக கொள்ளை செய்யப்பட்ட மோட்டார் வாகனம் தொடர்பான தகவல் பின்வருமாறு வணிகம் ஒன்றின் விநியோக தேவைக்காக ஒரு மோட்டார் வாகனம் ஒன்று கொள்ளனை செய்யப்பட்டிருக்கு அது தொடர்பான விவரங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது அதில் பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகனத்தின் கொள்விலை எங்களுக்கு தரப்பட்டிருக்கு அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் அப்போ இங்கே தரப்பட்டிருக்கு மோட்டார் வாகனத்தின் கொள்விலை விலை தரப்பட்டிருக்கு அறுபத்தி மூவாயிரம் பொருத்துவதற்கான செலவுகள் பொருத்துவதற்கான செலவு தரப்பட்டிருக்கு இருபதாயிரம் ரூபா அடுத்தது எஞ்சிய பெருமை தரப்பட்டிருக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஆயுள் காலம் திறப்பட்டிருக்கு பத்து பத்து வருடங்கள் நேர்கோட்டு முறையில் வேடாந்த பருமான தேவு வருடாந்த பருமான தேவினை கணிப்பிடுக அப்போ நேர்கோட்டு முறையில் நாங்கள் வருடாந்த பெருமான தேவை இந்த மாதிரி கணிப்பிடணுன்னு பாருங்க அப்படியே நாங்கள் சொத்துட்ட கிரியம் தேவை அதே மாதிரி ஆயுட்காலம் தேவை எஞ்சிய பருமாதி தேவை இந்த மூன்றும் விடியமும் எங்களை தரப்பட்டிருக்கு அப்போ எல்லாம் பாருங்கள் நாங்கள் பெருமான தேவை கணிப்புறதுக்கு வாழ்ந்த கொள்விலை அதே மாதிரி செலவு ரெண்டை நாங்கள் கூட்டி எடுத்தோம் என்றால் எங்களுக்கு கிரியம் வரும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா எங்களுக்கு பாருங்கள் எஞ்சிய பருமதி இங்கே தரப்பட்டிருக்கு அதே மாதிரி பயன்பாடு ஆயிர்காலம் தரப்பட்டிருக்கு அப்போ வீட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் நேர்கோட்டு முறையில் பெருமானத்தை மாதிரி கணிப்புடுன்னு வரும் அப்போ நேர்கோட்டு முறைன்ற நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துருந்தோம் நேர்கோட்டு முறையில் பெருமானத்தை என்ன மாதிரி கணிப்பு செய்கிறோம் ஒரு சமன்பாடு பார்த்துருந்தோம் கிரியத்தில் இருந்து எஞ்சிய பருமதியை கழித்து நாங்கள் ஆயுள் காலத்தில் விரிப்போம் அப்போ பாருங்க பிள்ளைகள் என்ன மாதிரி கணிப்பிட்டு செய்கிறோம் என்றால் வேடாந்த பெருமான தேவு வேடாந்த தேவு பாருங்க புள்ளல் கிரியத்தை நாங்கள் பதக்கிறோம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஏன்டாங்க சொத்து பெறுமதி எங்களுக்கு தரப்பட்டிருந்தது கொள்விலை தரப்பட்டிருந்தது கொண்டு வருவதற்கான செலவு தரப்பட்டிருந்தது நாங்கள் ரெண்டையும் கூட்டி எடுக்கிறோம் அங்கே காணுங்கள் இது நாங்கள் ரெண்டையும் கூட்டி எடுக்கிறோம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த பெருமதியைத்தான் நாங்கள் கொண்டு அங்கால பதிக்கிறோம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா எஞ்சிய பெருமதி தரப்பட்டிருந்தது ஐம்பனாயிரம் ரூபா அப்போ சொத்துண்ட கிரியத்திலேருந்து நாங்கள் எஞ்சிய பெருமதியை கழித்து ஆயுள் காற்றில் பிரிக்கிறோம் அப்போ சொத்துண்ட கிரியத்திலேருந்து எஞ்சிய பொருமையாக கழிச்சு வாரது ஆறு லட்சம் ரூபா இந்த ஆறு லட்சம் ரூபாய்தான் பெருமான தேவை செய்யக்கூடிய பெருமதி அல்லது பெருமான தேவு பெருமதி அதை நாங்கள் ஆய் காலத்தில் பங்குறோம் அதை ஆய் பிரிக்கிறோம் பிரித்த மண்டலங்களுக்கு பெருமான தேவை வருது அறுபநாயிரம் ரூபா அப்போ இந்த வருடத்துக்கான வருமானத் தேவு அறுபனாயிரம் ரூபான்னு சொல்லி நாங்கள் கணிப்பிடி செய்யக்கூடியதாக இருக்கும் அப்போ வருடாந்த பெருமா தேவு அறுபனாயிரம் ரூபா அப்போ நேர்கோட்டு முறையில் இந்த வருடத்துக்கான பொருமாதத்தை கணிப்பிட்டு இருக்கிறோம் அறுபதாயிரம் ரூபா அதை பாருங்கள் என்ன மாதிரி கணிப்பிடி செய்திருக்கணும் மட்டும் உங்களுக்கு அந்த சவன் பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கு அப்போ தான் நீங்கள் கொள்ளுங்கள் சொத்துன்ற கிரியத்திலிருந்து எஞ்சிய பருமதியை கழித்து வார தான் பொருமாதத்தை செய்யக்கூடிய பொறுமதி அதை நாங்கள் ஆயுள் காத்தால் பிரித்து விட்டோம் என்றால் மேற்கோட்டு முறையில் வேடாந்த பொருமாதத்தை வரும் தஞ்சாவா சில பாருங்க போல தஞ்சில எஞ்சிய பருமதி இல்லை சொன்னால் நீங்கள் எஞ்சிய பருமதியை பூஜ்ஜியம் அனுப்பிங்கள் என்றால் வார கிரிகத்தையே நாங்கள் ஆயுள் காத்தால் பிரிப்போம் சில சொத்துக்களை நாங்கள் ஆயுக்கால முடியல அதுக்கு பொறுமதி இல்லாமல் இருக்கலாம் அப்போ ஆயுள் முடிவில் அந்த சொத்தை நாங்கள் விற்று எங்களுக்கு காசோன்றும் திகிறான்னு சொன்னால் அங்கே எஞ்சிய பொருமதி பூஜ்ஜியமாக இருக்கும் அப்போ சில எங்களுக்கு எஞ்சிய பொறுமதி தராட்டிக்கு நீங்கள் எங்கட எஞ்சிய பொருமதியை காணின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை எஞ்சியப் பொருமதி இல்லைன்னு சொன்னால் கிரியம் நீங்கள் சமன்பாட்டின் படி செய்கிறால் சய எஞ்சிய பருமதி அதுக்கு பல பூஜ்ஜியத்தை போடலாம் அல்லது நீங்கள் கிரியத்தையும் நேரடியாக ஆயிர்காலத்தில் பிரித்து விட்டாலும் எங்களுக்கு பொருமானத்தை வரும் அப்படிஞ்ச பாருங்கபொழியில் இந்த நாங்கள் பொருமாதிரேன்ற விளக்கம் பார்க்குறோம் ஆயுள் காலங்களுக்கு நாங்கள் சமனாக பங்கிடப்படுது இன்று ஆயுள் தரப்பட்டிருக்கு பத்து பத்து ஆண்டுகள் அப்போ அந்த பத்து ஆண்டுகள் தான் ஆயுள் காலம் இந்த ஆயுள் காலத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் சமனாக நாங்கள் பகிர்றோம் அப்போ இந்த வரப்பட்ட பெருமானத்தை வண்ணுறது அப்போ ஆயுள் காலத்தில் பாருங்கள் ஆண்டுன்னு சொன்னால் அந்த பெருமானத்தை வண்ணுறது பத்தில் ஒரு பங்கு அப்போ நாங்கள் இந்த சமன்பாட்டு பாட்டு காணலாம் அல்லது அந்த ஆயுள் காலத்தை நாங்கள் சதவீதமாக மாற்றி நாங்கள் வருமானத்தை காணலாம் அப்போ அதே மறுக்க நாம் விளங்கப்படுத்துகிறேங்க உணங்க பிள்ளையால் இப்போ பாருங்க பிள்ளையால் எங்களுக்கு ஆயுள் காலம் பத்து என்று சொல்லி நாங்கள் அந்த பத்தலை பிரித்து வாரம் அறுவனாயிரம் ரூபா தான் எங்களுக்கு ஒரு வருடத்துக்கான பிரமாணம் தேவை அப்போ ஒரு வருடம் பண்ணால் ஒரு வருடத்துக்காண்டம் ஆயிர்காலம் பத்து ஆண்டு அப்போ ஒரு வருடத்துக்கு நாங்கள் எத்தனை சதவீதம் வந்து பார்த்தோம் பண்ணால் பத்து மேல் ஒன்று அப்போ அந்த வருடத்துக்குரிய சதவீதத்தை நீங்கள் பார்க்க விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள் பத்து மேல் ஒன்றன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ள அதாவது ஆயிர்காலம் பத்து ஆண்டுகள் அப்போ அந்த பத்து ஆண்டுகளில் நாங்கள் ஒரு வருடத்துக்கான பொருமானத்தை கணிப்படுறோம்னு சொன்னால் பத்தில் ஒரு பங்கு அப்போ ஒரு வருடத்துக்குரிய பொருமானத்தை அந்த பத்து ஆண்டு ஆயுள் ஒரு பங்கு அதான் பத்தின் மேல் ஒன்று இதை நாங்கள் தர நூறு எத்தனை சதவீதம் வந்து பார்க்க தர நூறாக போடுறோம் அப்போ தர நூறாக போட்ட என்றால் பாருங்கள் பத்தாண்டுன்னு சொல்லிருக்க எங்களுக்கு பத்து வீதம் வந்து வரும் சதவீதம் எடுத்தோம்னா பத்து வீதம் அப்போ நாங்கள் ஆயிரக்காத்தில பிரிச்சு பொருமாதை கான்றம் இப்போ நாங்கள் பத்து சதவீதம் அண்டு எடுத்து எஞ்ச பாருங்க பிள்ளையா சொத்துண்ட கிரியம் வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அதை எஞ்சிய பொறுமதி வந்து ஐம்பதாயிரம் ரூபா அப்போ கழிச்சு வார ஆறு லட்சம் ரூபாக்கு தான் நாங்கள் பொருமாதிரை செய்யலாம் அதான் பெருமாதி செய்யக்கூடிய தொகை அப்போ அந்த ஆறு லட்சம் ரூபாக்கு நாங்கள் பத்து சதவீதம் பார்த்தாலும் எங்களுக்கு பெருமானத்தை வரும் அப்பஞ்சகம் கவனிங்கள் ஆறு லட்சம் ரூபா சொத்துண்ட பெருமாத்தரை செய்யக்கூடிய பெருமதி அதுக்கு நாங்கள் எத்தனை சதவீதம் பெருமாத்தை பார்க்குறோம் என்றால் பத்து சதவீதம் ஒரு வர்றதுக்கு பத்து சதவீதம் கொண்டபடியாக நாங்கள் பத்து சதவீதம் பார்க்குறோம் பத்து சதவீதம் பார்த்தோம் என்றால் அறுபதாயிரம் ரூபா வருமானத்தை வரும் அப்போ நாங்கள் இப்படியும் பெருமாணத்தேவை கணிப்பிடி செய்யலாம் சதவீதத்துக்கு மாத்தி சிலதானே இதோட கணிப்பிடி தான் நீங்கள் விளங்கி வச்சிருங்கள் ஆனால் இப்படி நாங்கள் சமன்பாட்டு அடிப்படையில் இலவாக கணிப்பிடி செய்யக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இந்த ஆயுள் காலங்களை நாங்கள் சதவீதத்துக்கு மாற்றுறதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தால் உங்களுக்கு மேலதிகமான ஒரு அறிவாக இருக்கும் உங்களுக்கு பெருமாத்தே தொடர்பாக பூரணமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும் இப்போ பாருங்கபடியில் ஆயுள் காலம் ஐந்தாண்டு வந்ததுன்னு சொன்னால் சில அப்போ இதில் அந்த கணக்கை விட நான் இன்னொரு கணக்கை சொல்கிறேன் இப்போ ஒரு சொத்துன்ட்டு ஆயுள் காலம் ஐந்து ஆண்டு அப்போ அதை நாங்கள் சதவீதத்துக்கு மாத்தினோம் என்று சொன்னால் அஞ்சின் மேல் ஒரு பங்கு தான் தேவு தர நூறாக போட்டோம் என்றால் அங்க பாருங்கள் இருபது சதவீதம் வந்து வரும் அப்ப அந்த ஆயுக்காலங்களுக்கு ஏற்ப நாங்கள் இந்த பெருமாண தேவின்ற சதவீதத்தை எங்களுக்கு கணிப்பீடு செய்யக்கூடியாரு சதவீதத்தை கண்டு நாங்கள் என்ன செய்யலாம் பெருமானத்தை கணிப்பிடலாம் அப்ப நான் இங்கே ஒரு உதாரணமாக ஒன்று போட்டு காட்டியிருக்கிறேன் இன்னொரு உதாரணம் என்ன சொன்னால் உங்களுக்கு அது பத்து சதவீதம் ஆயுக்காலம் பத்து பத்திரண்டு வாரப்படியால் இதை நாங்கள் விளக்கமாக காட்டியிருக்கிறேன் இப்போ வாய்க்காலம் அஞ்சாண்டுன்னு சொன்னா பிள்ளையால் அஞ்சாலை பிரிச்சு தான் ஒரு வருஷத்துக்குரிய பொருமாதையை காணுவோம் அப்ப அஞ்சில் ஒரு ஒரு பங்கு தான் ஒரு வரத்துக்குரிய பொருமாதை அப்போ நூறுக்கு எத்தனை சதவீதம் என்றால் இருபது சதவீதம் இருக்கும் வாழ்க்காலம் அஞ்சாண்டு ரெண்டு நாங்கள் பொருமாதை செய்யக்கூடிய பொறுமதியில் இருபது சதவீதம் பார்த்தோம் என்றாலும் பெருமாதத்தை உங்களுக்கு கணிப்பிடக்கூடிய இருக்கும் அப்போ வேடாந்த பெருமாதத்தை கணிப்பிடாத நீங்கள் விளங்கி வச்சுருக்கவனும் எங்களுக்கு பகுதி கொண்டிலும் கூட இப்படியான கேடிகள் வரலாம் அதே மாதிரி பகுதி ரெண்டில் நாங்கள் வலிமையாக பொருமாதை செய்கிறபடி எங்களை பார்க்கக்கூடிய இருக்கும் அப்படியே புலங்கிக் கொள்ளுங்கள் கிரியம் எஞ்சிய பொறுமதி ஆய் அடிப்படையாக கொண்டு நாங்கள் நடந்த பொருமான தேர்வு கணிப்பிடப்படுகின்ற முறை அடுத்த பார்ப்போம் இன்னொரு உதாரணம் தரப்பட்டிருக்கு வணிகத்தினால் நிர்வாக நடவடிக்கைக்காக கொள்ளை செய்யப்பட்ட தளபாடம் தொடர்பான தகவல் பின்வருமாறு தளபாடத்தின் கொள்கை தரப்பட்டிருக்கு ஏழு லட்சம் ரூபாய் அடுத்த பாருங்கள் கொண்டு வருவதற்கான கூலி தளபாடத்தை நாங்கள் கொண்டு வாரம் எங்கள் நிறுவனத்தை கொண்டு வருவதற்கான கூலி ஏற்பட்டிருக்கு எண்பதாயிரம் ரூபாய் பொருத்தல் செலவு இப்போ தளபடத்தை கொண்டு நிறுவனத்தில் பொருத்தம் பொருத்தத்துக்கு எங்களுக்கு ஏற்படுற செலவு நாற்பதாயிரம் ரூபா தளபடத்தின் நெஞ்சிய பருமதி இங்கே நெஞ்சியப் பருமதி தரப்பட்டிருக்கு அது ஆயுள் கால முடிவில் காண பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெருமதி வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு தேரும் அதான் நெஞ்சியப் பருமதி பயன்படு ஆயுள் காலம் தரப்பட்டிருக்கு இருபது வருடங்கள் இப்போ அந்த தளபாடத்தை நாங்கள் பயன்படுத்தி பயணப்படக்கூடிய காலம் வந்து இருபது ஆண்டுகள் இதுதான் அது ஆயுட்காலம் காலம் அப்போ இவற்றை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கன்னு பார்ப்போம் பரங்க புள்ளிகள் முதலாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கு தளபாடத்தின் கிரியம் கணிப்பஞ்சலி கட்டுறது அப்போ கிரியம் அவ்வளோட்டு கணிப்பெண் சொல்லி கட்டுறது தளபாடத்தின் தேவுப் பெருமானம் அந்த தேவு பருமதி அதான் பெருமாள் செய்யக்கூடிய பெருமதியே அதான் தேவுப் பொருமதி நேர்கோட்டு முறையில் வர்ற அந்த பெருமான தேவு அந்த நேர்கோட்டு முறையில் வருமான தேவு யாருன்னு கேக்கப்பட்டுரு அப்போ இந்த மூன்று விடயம் எங்களுக்கு கேக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த மூன்று உடையத்தை பார்த்தீங்கன்னா பாருங்க புள்ளையால் தலை கிரியம் அப்போ தளபாடத்தின் கிரியத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் தளபாடத்தின் கொள்விலை இருக்குது அதே மாதிரி பாருங்கள் கொண்டு வரதுக்கு ஏற்படுற செலவிருக்கு பொருத்த செலவிற்கு அப்போ இந்த மூன்று பருமதியை நாங்கள் கூட்டி விட்டோம் கிரியம் வரும் அப்போ ஏழு லட்சத்து எண்பேரம் எட்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா எங்களுக்கு கிரியப் பருமதி எங்களுக்கு கிடக்கக்கூடிய இருக்கும் முதலாவது கேளி கட்டவர் கிரியம் ஒவ்வொலாண்டு கிரியம் பார்த்தீங்கன்னால் எட்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா ரெண்டாவது கேளி கட்டவர் பெருமாதை செய்யக்கூடிய பொருமதி அப்போ எதுக்கு நாங்கள் பெருமாதை செய்யலாம் என்றால் கிரியம் எட்டு லட்சம் இருபதாயிரம் ரூபாய் இருக்குது எஞ்சிய பருமதிக்கு நாங்கள் பெருமாதை செய்யலாம் என்று அதுங்களுக்கு தேரும் அப்போ எட்டு லட்சம் இருபது நேரத்துல இருந்து இருபது நேரத்தான் கழிச்சோம் என்றால் பெருமாதை செய்யக்கூடிய பொறுமதி வரும் இருபது நேரத்தான் கழிக்கிறோம் அப்போ பெருமாதை செய்யக்கூடிய பொறுமதி வரப்போது எட்டு லட்சம் ரூபா வடாந்த பெருமாதை கேட்டவர் நாங்கள் என்ன செய்யலாம் பெருமாசம் செய்யக்கூடிய பெருமதி எட்டு லட்சம் ரூபாவை நாங்கள் இருபதாயிரம் பிரித்து விட்டோம் என்றால் வடாந்த பொருமாதை வரும் நாற்பதாயிரம் வந்து வரும் அப்போ மதுரமான தான் நாங்கள் கேட்கப்பட்டது ஒவ்வொரு கேள்வியும் பார்ப்போம் கிரியை நாங்கள் கண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபாய் பெருமாள் செய்யக்கூடிய பெருமதியை நாங்கள் காணுருக்கிறோம் எட்டு லட்சம் ரூபாய் பெருமாளத்தை நாங்கள் காணலாம் அதே சமன்பாட்டை போட்டு எட்டு லட்சம் ரூபாவை நாங்கள் இருபதாயிரம் லட்சம் அண்டால் நாற்பதாயிரம் ரூபாய் வரும் இதுமான கணிப்பு நாங்கள் இருக்க பிள்ளையால் நாங்கள் கொண்டு பார்ப்போம் பாருங்கள் தளபாடத்தையும் கிரியம் நான் சொன்ன மாதிரி கொள்வியில் அங்கே தரப்பட்டிருந்தது ஒரு லட்சம் அண்டு கொண்டு வருவதற்கான கூடி தரப்பாட்டுக்கு எண்பதாயிரம் பொறுத்துவதற்கான கூடி தரப்பாட்டுக்கு நாற்பதாயிரம் மூண்டையும் கூட்டி விட்டோம் என்றால் எங்களுக்கு தளபாடத்தின் கிரியம் வரும் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அப்போ தளபாடத்தில் கிரியம் கணிப்புடுறோம் எட்டு லட்சம் இரவாயிரம் ரூபாய் கிணாங்கள் கணிப்பிட்டு காட்டினாங்கள் அதுதான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு அடுத்தபடி தான் பாருங்கள் பிள்ளையல் தளபாடத்தின் தேவுப் பெருமானம் அப்போ தேவுப் பெருமாணம்ன்றது பிள்ளைய கிரியம் அதிலருந்து எஞ்சிய பருமதியின் நாங்கள் கழிக்கிறோம் அதாவது பெருமான தேவை செய்யக்கூடிய பருமதி அப்போ சொத்துன்டைய கிரியத்திலேருந்து எஞ்சிய பருமதியை கழித்து வாரதான் பெருமாள் செய்யக்கூடிய பருமாதி அதான் கிரியம் வந்து எட்டு லட்சம் இருபதாயிரம் ரூபா அதில் இருபதாயிரம் ரூபா எங்களுக்கு காய்க்காலம் முடிஞ்சாப்பில் தேரும் அப்போ நாங்கள் பயன்படுத்த போற பெருமதி எட்டு லட்சம் ரூபா படத்தை தான் நாங்கள் பயன்படுத்துறோம் அதைத்தான் ஆய் காலங்களுக்கு நாங்கள் சமனா பங்குறோம் அதான் பெருமாதை செய்யக்கூடிய பெருமதி அப்போ பார்த்தீங்கன்னா வேடாந்த தேவு பெருமானம் பார்த்தீங்கன்னா கிரியத்திலிருந்து நாங்கள் எஞ்சிய பெருமதியை கழிக்கிறோம் அவ எஞ்சியப் பெருமதியை கழித்து வார எட்டு லட்சம் தான் பெருமான தேவு செய்யக்கூடிய பெருமதி சரிதானே அப்போ அதை நீங்கள் விளக்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள் பொருமாதை செய்யக்கூடிய பெருமதி என்ற என்னென்று பெருமான தேவு பெருமதி என்று நேரம் கேட்பான் கேட்டாலும் நீங்கள் அதை பெருமாதை செய்யக்கூடிய பெருமதியை எப்படி கேட்டீங்கன்னா சரி அப்போ வட்லட்சி இவ்வளோ நேரத்துலேருந்து எஞ்சிய பொறுமையை கழிச்சு வரதான் தேவு பொருமானம் அடுத்து பாருங்கள் வேடாந்த வருமான தேவு கிரியத்திலேருந்து எஞ்சிய பொறுமதி அப்போ எங்கள் சவுண்ட் பாட்டின்படி நாங்கள் பார்க்குறோம் கிரியத்திலேருந்து எஞ்சிய பொறுமையை கழிச்சு பயன்படும் ஆயுள் காலத்தில் பிரிக்கிறோம் அப்போ கிரியம் பட்லட்சி இரநாயிரம் ரூபாய் எஞ்சிய இருபது நேரம் ஆயுள் காலம் இருபதாண்டால் பிரித்தோம் என்னால் நாற்பதாயிரம் ரூபா வரும் அப்போ பிள்ளைகள் கவனிக்கலாம் நீங்கள் அப்போ இந்த வருமான தேவு காண்றோம் கிரியத்திலேருந்து எஞ்சிய பொறுமதியை கழிச்சு ஆயுள் காலத்தில் பிரிக்கிறோம் அப்போ நாங்கள் இன்னொரு சவுண்ட் பாட்டை நீங்கள் இதிலேருந்து நீங்கள் கொள்ளலாம் அதாவது அந்த தேவு பெருமதியை ஏன் நிதான பெருமாள் செய்யக்கூடிய பெருமதி இதை நீங்கள் ஆயுள் காலத்தால் பிரித்தாலும் பெருமானத்தை வரும் அப்போ எட்டு லட்சம் இருபது நேரத்துலேருந்து கழிச்சு வாரம் எட்டு லட்சம் ரூபான் தேவு அதை நாங்கள் எடுத்துருக்கிறோம் அப்போ சமன்பாடை நீங்கள் சுருக்கி போடலாம் தேவு பெருமதியை இருபதாவில் பிரித்து விட்டீங்கன்றாலும் நேர்கோட்டு முறையில் எங்களுக்கு பெருமானத்தை வரும் அதான் நாங்கள் நேர்கோட்டு முறையில் பொருமா விளக்கம் விளக்கம்னு சொல்லிக்க பெருமதியை ஆயுள் காலங்களுக்கு இடையில நாங்கள் சமனாக சரி அப்படி இப்படி நாங்கள் கணிப்பிடி செய்யக்கூடியா இருக்கும் பெருமான தேவை அப்போ அவ்வளோ அப்படியாங்க நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்போ பெருமாணத்தேவில் பரங்க கிரிய கிரியமண்டர் ரெண்டு பார்த்துக்கிறாங்க ஆயுள் காலம் அண்ட ரெண்டு பார்த்துனாங்க சொத்துண்ட பயன்பட ஆயுள் காலம் எஞ்சிய பெருமானண்டாம் இதை மூன்றையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த மாதிரி பெருமானத்தீவு கணிப்பிடி செய்கிறோம்ன்றதை பற்றி பார்த்துருக்குறோம் அப்போ அதில் நாங்கள் சில உதாரணங்களை நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் அப்போ இதை நீங்கள் விளங்கியிருப்பீங்கள் இனி அடுத்தபடியாக நாங்கள் பரங்கபடியல் பார்க்குறோம் இந்த பெருமானத் கணக்கு பதிவுகள் திரட்ட பதிவு இப்போ பெருமாத்தேவை கணிப்பிட்டுட்டோம் அப்போ பெருமாதே ரெண்டு விளங்கிட்டுருது அந்த பெருமாதேவை நாங்கள் கணிப்பிட்டுட்டோம் இந்த பெருமானத்தீவை கொண்டு கணக்கில் பதிவு செய்ய வேணும் அப்போ நிதி கூட்டுகளை நாங்கள் வழிபடுத்தோம் லாபட்ட கூட்டு நிதிலமா கூட்டுலேயும் அதே மாதிரி அதுக்குரிய ரெட்டப்பதிவு இதை பற்றி தான் நான் போகிறாங்க பார்க்க போகிறோம் அப்போ பாருங்க அப்படியே பெருமான தேவுக்கான கணக்கு பதிவு பெருமான தேவுக்கான இரட்டப்பதிவு பின்பருமாறமையும் பாருங்கள் ரெட்டப்பதிவு என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னால் உரிய பெருமான தேவு கணக்கு வரவு ஏன் பெருமான தேவு ஒரு செலவினம் நாங்கள் சொல்கிறோம் பெருமான தேவு வந்து ஒரு செலவினம் அண்டு அப்போ பெருமான தேவு ஒரு செலவினம் அது பெருமான தேவு கணக்கில் நாங்கள் வரவில் பதிகிறோம் என் செலவு என்றால் வரவு மீதி அப்போ வரவில் பதிகிறோம் அதை கொண்டே பெருமாணத்தேவு ஏற்பாட்டு கணக்கில் கொண்டே நாங்கள் செலவில் பதிவோம் அப்போ இங்கே நாங்கள் பாருங்க போல வருமான தேவை நாங்கள் என்னென்று பார்த்தினாங்க இப்பங்களுக்கு என்னொரு கணக்கு கொண்டு வருது பெருமானத்தை ஏற்பாட்டு கணக்கு அப்போ ஏற்பாட்டு கணக்கு என்ன சொல்லி நாங்கள் பார்ப்போம் அப்போ இதில் பாருங்கள் டெட்டப்பதிவு மருங்கள் உரிய பெருமாணத்தேவு கணக்கு வரவு உரிய வருமானத்தேவு ஏற்பாட்டு கணக்கு செலவு இப்போ நாங்கள் தளபாடத்துக்கு பெருமானத்தை செய்தோம் என்றால் தளபாட பெருமானத்தேவு கணக்கில் வர வச்சு தளபாட பருமான தேவை ஏற்பாட்டு கணக்கில் செலவில் பதிவோம் இப்போ நான் ரெட்டப்படுதேக்கு உரிய பெருமான தேவை கணக்கு வரவு உரிய பொருமாதே ஏற்பாட்டு கணக்கு செலவு உங்களுக்கு கணக்கு திரைக்கு ஒரு சொத்திண்ட பேர் தருவான் எனவே அந்த சொத்த பெயர் வாகனமோ கட்டிடமோ அல்லது மோட்டார் வாகனம் வாகனம்னு தந்தால் நாங்கள் மோட்டார் வாகனம் என்றால் மோட்டார் வாகன பொருமாதே கணக்கு வரவு மோட்டார் வாகன பெருமாதேவி ஏற்பாட்டு கணக்கு செலவு இப்போ இந்த ஏற்பாட்டு கணக்குன்றது பிள்ளையால் அந்த பெருமான தேவை நாங்கள் செலவாக பதிவு அதே நேரம் அந்த செலவை நாங்கள் கொண்டு என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் செய்கிற அந்த பெருமாண தேவை பொருமாதை ஏற்பாட்டு கணக்கில் திரண்ட பொறுமதியாக நாங்கள் பதிவு செய்வோம் ஒரு ஏற்பாட்டு கணக்குன்றது நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படுகின்ற பெருமாள் தேவைகள் மொத்த பொருமதியைத்தான் பொருமாதே ஏற்பாட்டு கணக்கில் நாங்கள் காணக்கூடிய இறக்கும் அதற்காக உறுப்புகின்ற கணக்கு தான் ஏற்பாட்டு கணக்கு அப்போ அந்த செய்யப்படுற வருமான தேவை நாங்கள் அங்கே ஏற்பாட்டு கணக்கில் ஒதுக்கி வச்சுக்கிறோம் திரண்ட தேவாக நாங்கள் பதிவு செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு தான் வருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு அப்போ அது விதமான விடயங்களை பாருங்கள் உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்கு நிரோஸ் வணிகத்தின் நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டு முப்பத்தொன்றில் முடிவடைகின்றது வணிக நடைமுறையில்லா சொத்துக்களுக்கு நேர்கோட்டு முறையில் பத்து வீதம் பெருமாத்தை விடுகின்றது அப்பறங்க புள்ளையில் நேர்கோட்டு முறையில் நாங்கள் எவ்வளோ பொருமாத்தை செய்கிறோம் என்றால் பத்து வீதம் பெருமாத்தை விடுகின்றோம் அப்போ நாங்கள் சொத்திரை கிரியா மீது ஆயுள் காலங்கள் அடிப்படையாக கொண்டு பெருமாத்தை கண்டு நாங்கள் இங்கே பாருங்க பொங்கலுக்கு நேரடியாக பத்து வீதம் வந்து பொருமாதை வீதம் தரப்படுகின்றது எதுக்கு நாங்கள் பத்து வீதம் பார்க்க போகிறோம் என்றால் நேர்கோட்டு முறையில் அப்போ நேர்கோட்டு முறை என்றது நாங்கள் சொத்தின்ற கிரியத்துக்கு நேரடியாக நாங்கள் பொருமாத்தைவு பார்க்கின்ற முறை தான் நேர்கோட்டு முறை அப்போ நேர்கோட்டு மண்டலம் நாங்கள் நிறைய விளையாள் பார்த்து நாங்கள் நீங்கள் சுருக்கமாக விளங்கி வச்சுருக்கலாம் முறை என்றது சொத்துண்டே கிரியத்துக்கு நாங்கள் பொருமாதே வாக்குறோம் கிரிய மண்ட் தெரியும் அந்த கிரியத்துக்கு நாங்கள் பொருமாதே கணிபிட்ட மண்டால் அதை நேர்கோட்டு முறை நாங்கள் அப்போ இங்கே அவருங்கள் பொருமாதேவி ஏற்பாட்டு கணக்குனே போகணுன்றது அப்போ அந்த பெருமாதே நாங்கள் பயிரத்துக்கு பொருமாதே ஏற்பாட்டு கணக்கொண்டு போன்றோம் அப்போ பொருமாதே கணக்கு அதனால் பொருமாதேவி ஏற்பாட்டு கணக்கொண்டு போனப்படும் ஆரார் இளப்பரங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன் நிதியாண்டு ஆரம்பத்தில் புறப்பட்ட மோட்டர் வானத்திலே கிரியாந்தரப்பட்டிருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அப்போ மோட்டர் வானத்திலே கிரியத்தை பாருங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அஞ்சு லட்சம் ரூபா வேடாந்த பெருமான தேவினை பதிவதற்கான பொது குறிப்பாட்டு பதிவை தருக நான் குறி பதிவு கட்டுறது அப்போ முதல்ல நாங்கள் பெருமாத்தையை கணிப்பிடி செய்வோம் அப்போ நாங்கள் நேர்கோட்டு முறையில் பெருமாத்தையை கணிக்க போகிறோம் அப்போ நேர்கோட்டு முறை என்று சொன்னால் நாங்கள் பரங்கிஞ்ச பெருமாத்தை வீதம் தந்தால் நாங்கள் கிரியத்துக்கு நாங்கள் நேரடியாக பெருமாத்தையை வாப்போம் அதான் நேர்கோட்டு முறை அப்போ நேர்கோட்டு முறையில் நாங்கள் பெருமாத்தையை கணிப்பிடுறது என்ன மாதிரின்னு சொன்னால் அப்போ அஞ்சு லட்சம் ரூபா கிரியம் இருக்குது அந்த அஞ்சு லட்சம் ரூபாவுக்கு நாங்கள் பத்து வீதம் பார்ப்போம் அப்போ நாங்கள் முதல்ல நேர்கோட்டு முறையில பெருமான தேவை நாங்கள் முத கணிப்பிடுவோம் கணிப்பிட்ட பிறகுதான் நாங்கள் பதிவு அல்லது நாக்குறி பதிவு எங்களுக்கு எழுதக்கூடிய இருக்கும் அல்லது கணக்கில் எங்களுக்கு பதிவு செய்யக்கூடிய இருக்கும் அப்போ அஞ்சு லட்சம் ரூபாக்கு நாங்கள் பெருமாதேவு பத்து வீதம் பார்த்தோம் என்றால் ஐம்பதாயிரம் ரூபா வரும் அப்போ நாங்கள் கிரியம் எஞ்சிய பெருமதி ஆழ்காத்தலை பிரிஞ்ச பெருமாதேவ் காண்ட நாங்கள் இப்போ பாருங்க எங்களுக்கு கணக்கில் தரக்க எங்களுக்கு தருவான் பெருமாத்தேவு சதவீதம் தந்திருப்பான் எத்தனை வீதம் நேர்கோட்டு முறையில் அப்போ எளிய முறையில் தேவு காணுங்கள் அல்லது நீர்கோட்டு முறையில் பொருமான கணிப்பிடுங்கள் அல்லது கிரியத்துக்கு பத்து வீதம் பொருமான தேவை பாருங்கள் இப்படி எங்களுக்கு ஏதாவது வசனங்கள் இருந்தாலும் எல்லாம் நீர் முறை ஒரே மாதிரி தான் நாங்கள் கணிப்பிடு செய்வோம் அப்போ பார்த்திங்கன்னா ஐம்பது அஞ்சு லட்சம் ரூபாய் கிரியத்துக்கு நாங்கள் பத்து வீதம் பார்க்குறோம் பார்த்து வாரம் ஐம்பதாயிரம் ரூபா தான் வருமானத்தீவு அப்போ சொத்து நகிரியம் அஞ்சு லட்சம் ரூபாய் வருமானத்தீவுன்றது ஐம்பதாயிரம் ரூபா அப்போ இதுக்கு தான் நாங்கள் தட்டப்பதிவு கொடுக்க போகிறோம் என்ன மாதிரி கொடுக்குறோம்னு சொன்னால் மோட்டார் வாகனம் பெருமான தேவுக்கு எனக்கு வரவு அப்போ இந்த பெருமானத்தை கொண்டே நாங்கள் பதிகிறோம் மோட்டார் வாகன பெருமான தேவு கணக்கில் நாங்கள் வரவுல பதிகிறோம் மோட்டார் வாகன பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு பாருங்க பிள்ளைங்க நாங்கள் ஏற்பாட்டு கணக்கில் கொண்டே தான் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் செலவுல பதிவம் ஐம்பதாயிரம் ரூபா அப்போ தேவு கணக்கு மற்றது ஏற்பாட்டு கணக்கு அப்புறம் நீங்கள் பிள்ளைங்க கொள்ள முடியும் கணக்குன்றது ஒரு செலவு கணக்கு இதை நாங்கள் கொண்டே செலவாக பதிவோம் வருமான தேவு கணக்கு வர வைக்கிறது அதை கொண்டே லாபட்ட கூட்டில நாங்கள் செலவாக பதிவோம் ஏற்பாட்டு கணக்குன்றது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் அந்த பெருமான தேவை பதிஞ்சு பதிஞ்சு அது திரண்ட பெருமாண தேவாக நாங்கள் இது நமக்குள்ளே நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுவோம் அப்போ பொருமான ஏற்பாட்டு கணக்கில் இருக்கிற மீதி எங்களுக்கு எதை குறித்து காட்டுவோம்னு சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்பட்ட பெருமான தேவை கொண்ட மொத்த பொறுமதியை வெளிப்படுத்தி காட்டும் அது எங்களுக்கு என்னென்னு சொன்னால் பொருமான தேவை கணக்கு வரவு ஏற்பாட்டு கணக்கில் கொண்டே நாங்கள் செலவாக பதவிடும் அப்போ ரெட்டை பதினீங்கன்னா ஞாபகம் கேட்கலாம் ஒரு தேவை வந்து எங்களுக்கு ஒரு செலவினம் கொண்டபடியாக வர பார்க்கம் அதை கொண்டு நாங்கள் ஏற்பாட்டு கணக்கில் சிலண்டர் பொறுமதியை நாங்கள் காட்டுறது ஒரு செலவு மீதியா இருக்கும் அதை நாங்கள் செலவு பக்கம் பதிலோம் சரியா புள்ளல் அப்போ இது பதிவு அதுக்கான விளம்பரம் எழுதப்பட்டிருக்கு வருடாந்த வருமான தேவை ஐம்பதாயிரம் ரூபாய் கணக்கில் பதிவு செய்கிறதுக்கான பதிவு தான் இந்த பொருமான தேவைக்கூடிய பதிவாக இருக்கும் அடுத்தபடி தான் பாருங்கள் வருடாந்த பொருமான தேவைக்கான பேரிட்டு கணக்குன்னு தயாரிக்கும் இப்போ நாங்கள் அந்த வருமானத்தேவை நாங்கள் பேரிட்டு கணக்கில் வெளிப்படுத்தி காட்டுறோம் மோட்டார் வாகன பொருமான தேவை கணக்கு பதிலோம் வருமான தேவை ஏற்பாட்டு கணக்குன்னு சொல்லி இங்கே நாங்கள் வரவில்லை பதிகிறோம் பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கில் சேதான பிள்ளைய பெருமாத்த ஏற்பாட்டு கணக்கில் பெருமான தேவைன்னு சொல்லி நாங்கள் கொண்டு செலவில் பதிகிறோம் அப்போ இந்த மரங்கள் மோட்டார் வானத்துக்குரிய பெருமான தேவு பெருமான தேவு கணக்கில் வர வச்சு பெருமாத்த ஏற்பாட்டு கணக்கில் கொண்டு நாங்கள் செலவில் பதிகிறோம் இந்த அடிப்படையில் பதிவோம் இப்போ இந்த பெருமான தேவு தான் எங்களுக்கு அங்கே வாகம் லாவட்ட கூட்டுக்கு போகும் இந்த பெருமாத்த ஏற்பாட்டு கணக்கை நாங்கள் மீதி எடுப்போம் அப்போ இதை நாங்கள் சமப்படுத்தி காட்டணம் சொன்னால் இது வந்து எங்களுக்கு லாபநட்டை கூட்டுக்கு மாற்றுவோம் அப்போ லாபநட்ட கணக்கெண்டு போடுவோம் ஐம்பதாயிரம் ரூபா சரிதான் ஏற்பாட்டு கணக்கு நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் இது வந்து நாங்கள் ஒரு திரண்ட மீதியாக நாங்கள் கொண்டு போவோம் அப்போ இது வந்து எங்களுக்கு மீதி சென்றது மீதி வந்து கொண்டு போவோம் இது ஒரு வருஷம் மண்டபடியால் நாங்கள் இதில் பற்றி மீதி சென்றது ஐம்பதாயிரம் ரூபா இஞ்ச பாருங்கள் மீதி வந்ததுன்னு சொல்லி செலவு மீதியாக எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா இருக்கும் இந்த அடிப்படையில் நாங்கள் பதிவோம் அப்போ விரட்டு கணக்கில் பதினஞ்சு காட்ட சொன்னால் நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபா இங்கே அங்கே வர வச்சு இங்கே கொண்டு நாங்கள் செலவில் பதிவோம் இது என்ன மாதிரி நாங்கள் அந்த முடிய கணக்கு மாத்திரம் பண்ணுறது நாங்களுக்கு செது காட்டியிருக்கு அப்போ வீட்டு கணக்கில் பதிஞ்சு சொன்னால் நாங்கள் அப்படி பதிஞ்சு ஊட்டம் பண்ணால் போதும் சமப்படுத்தி காட்டுங்கள் அல்லது இறுதி மீதி எடுத்து காட்டுங்கள்னு சொன்னால் நாங்கள் இந்த அடிப்படையில் பதிஞ்சு காட்டுவோம் அப்போ இதாக பிறங்கபடியே நாங்கள் அங்கே லாபத்தை கூட்டு நாங்கள் பதிஞ்சு காட்ட போகிறோம் பெருமாதத்தேவு ஏற்பாட்டு கணக்குன்ற உங்களுக்கு ஒரு விடயம் இங்கே தரப்பட்டிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் பதிஞ்சுருக்கிறோம் அப்போ லாவட்டக்குள்ளே போகிற விடயம் மீதி இறக்குற விடம் இங்கே காட்டப்பட்டிருக்கு அடுத்த பாருங்கள் இதில் பெருமாதத்தேவை ஏற்பாட்டு கணக்கை பற்றி உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று தரப்பட்டிருக்கு அப்போ வருடாந்த பெருமான தேவு ஏற்பாட்டு கணக்கில் ஒவ்வொரு வருடமும் பதிவு செய்யப்பட்டோம் நான் எனக்கு சொல்லப்பட்ட விளக்கம்தான் அப்போ இந்த பெருமான நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் பெருமாத்தேவு ஏற்பாட்டு கணக்கில் ஒவ்வொரு வருடமும் பதிவு செய்கிறது கணக்கினை சமப்படுத்தி நான் முதவங்களுக்கு மீதி எடுத்து காட்டினான் அதான் உங்களுக்கு அதில் மீதி எடுத்து காட்டி போட்டு அந்த உலகத்தை நான் சொல்றேன் அப்போ ஒவ்வொரு விடமும் நாங்கள் பதிவு செய்து அதை சமப்படுத்தி செலவு மீதியாக முன் கொண்டு செல்லப்படும் அத செலவு மீதியாக நாங்கள் கொண்டு வருவோம் அந்த செலவு மீதி தான் எங்களுக்கு அங்கே திரண்ட பெருமான காணப்படும் அப்போ திரண்ட பெருமாத்தேவன்றது நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் செய்யப்பட்ட பொருமான தேவை மொத்த பொருமாதை தான் நாங்கள் திரண்ட பெருமாத்தேவாக இருக்கும் அதை கொண்டு நாங்கள் நிதி நமக்குள்ள வெளிப்படுத்தி காட்டுவோம் அதை பற்றி நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் அப்புறம் பெருமாத்தை ஏற்பாட்டு கணக்கின் செலவு மீதி திரண்ட பெருமான தேவாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா திரண்ட வருமான தேவாக எங்களுக்கு காட்டப்படும் கேட்டா தானே அப்போ திரண்ட பெருமாற்ற ஏற்பாட்டுக்கணக்காக நீங்களை கொள்ளணும் எண்டா புள்ளியால் செய்யணும் பெருமான தேவை பெருமாத்த ஏற்பாடு ரெண்டை நீங்கள் வித்தியாசப்படுத்தி உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும் அதண்டா என்ன இதெண்டா என்ன ஏன் ரெண்டு நாங்கள் பதிக்கிறோம் சரிதானே அப்போ வருமான தேவை அது வந்து லாபட்டக்குள்ளே நாங்கள் செலவாக காட்டுறது பெருமாத்த ஏற்பாடுன்றது நாங்கள் அந்த தேவை நாங்கள் இந்த மொத்த பெருமதியை மீதியாக எடுக்கிறது அது சிறந்த பெருமானத்தை காட்டும் அது நிஜமாகக்குள்ளே கொண்டு நாங்கள் பதிவு செய்கிற விடயமாக இருக்கும் சரிய பிள்ளைகள் அப்போ பெருமாந்தே தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அடுத்த பாருங்கள் அதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம் தேரிய பருமதி அப்படி பாருங்கள் பிள்ளையா நாங்கள் இந்த பெருமாதை தொடர்பாக நிறைய விடயங்கள் பார்க்குறோம் நாங்கள் சிறியத்தை பற்றி பார்த்தோம் ஆயிர்காலங்களை பற்றி பார்த்தோம் எஞ்சிய பருமதியை பற்றி பார்த்தோம் பெருமாதை செய்யக்கூடிய பருமதி பெருமான தேவைப் பருமதியை பற்றி பார்த்தோம் படுத்த பாருங்கள் இன்னொரு விடயம் தேரிய பருமதியை பற்றி பார்ப்போம் அப்போ தேரிய பருமதி என்று சொன்னால் ரெண்டாப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்து ஏற்கனவே பார்த்துட்டோம் சொத்துண்டை கிரியத்திலிருந்து திரண்ட பெருமான தேவை சொத்துண்ட கிரியத்திலேருந்து திரண்ட பெருமான தேவை அப்போ கிரியத்திலிருந்து நாங்கள் திரண்ட பெருமாத்தேவை கழித்து வார பருமதி தான் தேரிய பருமதியாக இருக்கும் அப்போ திரண்ட என்ன நாங்கள் பார்த்துட்டோம் திரண்ட பருமாத்தேவன் சொல்கிறது இவ்வளால அங்கே செய்யப்பட்ட பெருமான தேவைகள்னு கூட்டி வார மொத்த பருமதி அப்போ பெருமானத்தேவை நாங்கள் கூட்டி மொத்த பருமதி எடுத்து வச்சுருக்கிறோம் அப்போ திரண்ட பருமாதேவன்றது பெருமாதேவுகளே மொத்த பருமதி இதுவரைக்கும் நாங்கள் செய்யப்பட்ட பெருமாணத்தேவு அப்போ சொத்துண்ட கிரியத்திலிருந்து அந்த பெருமானத்தேவு திரண்ட பெருமாத்தையை கழிச்சு போட்டு வாரதான் தீரிய பருமதி அப்போ இப்போ சொத்துண்ட தீரிய பருமதி எவ்வளோ கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் சொத்துண்ட கிரியத்திலிருந்து இதுவரைக்கும் செய்யப்பட்ட பெருமாணத்தேவை நாங்கள் கழிப்போம் அப்போ இதுவரைக்கும் செய்யப்பட்ட பெருமான தேவை தான் திரண்ட பெருமாதத்தேவு அப்போ சொத்துன கிரியத்திலிருந்து திரண்ட பருமாதையை கழித்து விட்டோம் என்றால் தேறிய பருமதி வரும் அப்புறம் நடமுள்ள சொத்துக்களின் கிரியத்திலிருந்து திரண்ட பெருமான தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் திரண்ட பெருமான தேவை கழித்த பின்னரான மீதி பெருமானம் தான் சொத்தின் தெரிய பொறுமதி இப்போ தச்சலா தெரியப் பொருமதி என்று கேட்டால் அதாவது தெரிய பருமதி கணிப்பிடுங்கன்னு கேட்டால் கிரியத்திலிருந்து ஏற்கனவே அங்கே திரண்ட பொருமாத்தரப்பட்டிருந்தால் அதை நாங்கள் கழித்தெடுப்போம் இப்போ நிதி நம்ம கூட்டில் நாங்கள் வெளிப்படுத்துக்கு இந்த அடிப்படையில் நாங்கள் வெளிப்படுத்துவோம் அப்போ அதை வழியதான் நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும் அப்பறம் வழியில் அடுத்த தரப்பட்டிருக்கு நடமரலா சொத்துக்களை நிதிலம்ம கூட்டில் முன்னிலைப்படுத்துறோம் இப்போ நாங்கள் நடமரலா சொத்துக்களுக்குரிய பெருமான தேவை அதுக்குரிய திரண்ட வருமான தேவை ஆ ஏற்பாட்டு கணக்கு அதில் பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் அதில் தீரிய பொருமதியை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் அப்போ சுத்த பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கிரியம் திரண்ட பெருமானத்தீவு தேரிய பொருமல் இந்த மூன்று விடங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அப்போ இதை பாருங்கள் நடமரலா சொத்துக்களை நாங்கள் நிதி நமக்குள்ள வழிப்படுத்த போகிறோம் எங்களுக்கு தெரியும் சொத்து காணி கட்டிடம் தளபாடம் மோட்டர்வானம் போன்ற நிர்வாகத்தின நீண்ட நீண்டகால பாவனைக்காக நாங்கள் வச்சிருக்க சொத்துக்கள் நிர்வாக விநியோக தேவைக்காக வச்சிருக்கப்படுகின்ற சொத்துக்கள் அப்போ இந்த சொத்துக்களை நாங்கள் நிதி நமக்குள்ளே வெளிப்படுத்துவோம் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பார்த்த முடியும் அப்போ பெருமான வரைக்கும் நாங்கள் அதை மாதிரி நிதி நமக்குள்ளே வழிபடுத்த வேண்டும் அப்போ பெருமானத்தேவம் வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி நிதி மக்கள் வெளிப்படுத்த போகிறோம்னால் வருடாந்த பெருமானத்தை நான் இன்றைக்கினவங்களை சொல்லிட்டேன் தேவை வந்து ஒரு செலவினம் அப்போ அது நாங்கள் ஆபட்ட கூட்டில் காட்டுறோம் அரமல்ல சொத்துக்கள் கிரியம் பாருங்கபடியால் கிரியத்தையும் திரண்ட பெருமான தேவை அவள் திரண்ட பெருமானத்தையும் நான் உங்களுக்கு ரெண்டு மூணு நேரம் அதுக்குரிய விளக்கம் சொல்லிட்டேன் அவள் திரண்ட பெருமானத்தினா தெரியும் அதே மாதிரி தேரிய பருமதி கிரியத்திலிருந்து திரண்ட பருமாத்தையை கழிக்க வாரம் தேரிய பரும என்று பார்த்து நாங்கள் இந்த மூண்டையும் நாங்கள் நிதள வெளிப்படுத்தி காட்டுவோம் அப்போ ஒரு நடுமலா சொத்துக்கள் நாங்கள் பெருமாத்தையை செய்கின்ற போது நிதான மக்கூள்ள கிரியன் திரண்ட பெருமாத்தையு தேரிய என்ற அடிப்படையில் நாங்கள் நிதிர நாங்கள் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும் அப்போ நடும சொத்துக்களை நாங்கள் நிதள இந்த அடிப்படையில் நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுவோம் அதை நாங்கள் என்ன மாதிரி வெளிப்படுத்தி காட்டலாம்னு சொல்லி உங்களுக்கு அதுக்குரிய மாதிரி ஒன்று உங்களுக்கு கீழே தரப்பட்டிருக்கு பிள்ளையால் அதை பாருங்கள் அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கேன் நடைமுறை எல்லா சொத்துக்கள் பாருங்க பிள்ளையா கிரியன் திரண்ட தேவு தேறிய பருமதி இதில் பாருங்க காணி நான் போட்டு காட்டியிருக்கிறேன் காணிக்கு நான் கிரியம் போட்டு திரண்ட அதில் டேஸ் பண்ணி அங்கால தேரிய பொறுமதி காட்டியிருக்கேன் கிரியம் காட்டியிருக்கு திரண்ட பொரு தேறிய பொறுமதி காட்டப்பட்டிருக்கு திரண்ட தேவை இல்லை ஏன் நான் உங்களுக்கு போட்டு காட்டிக்கின்றா தச்சினா ஒரு சொத்துக்கு பொருமாதே செய்யலை என்று சொன்னால் அங்கே திரண்ட பொருமாத்தே வராது அப்போ அங்கே பாருங்க தான் அங்கே தெரிய பெறுமதியாக எங்களுக்கு இருக்கு இப்போ காணி வந்து அழிவடையாத சொத்து அப்போ காணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆயிர்காலத்தை நாங்கள் மதிப்பீடு அது அதை பெருமதியில வந்து அதிகரித்து கொண்டு செல்லும் மொழியை பொறுமதி குறைவடையாது அப்போ அதிகரித்து கொண்டு செல்லக்கூடிய அழிவடையாத சொத்துக்களுக்கு நாங்கள் பெருமாதிவு செய்யலாது அதை பற்றி நாங்கள் ஓழவில்லை பெருசாக நாங்கள் அதை இல்லை என்றால் உங்களுக்கு அதை வேலுதிகமாக சொல்லுகின்றேன் அப்போ காணி வந்து எங்களுக்கு பெருமாதி நாங்கள் ஏன் செய்கிறீல் அதெல்லாம் நேரத்தில் காட்டேலன்னு சொன்னால் இது வந்து ஒரு அழிவடையாத சொத்து காணி அதே நேரத்தில் பெருமதி வந்து குறைவடை அதாவது அதிகரித்து கொண்டு போகக்கூடிய சொத்து அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த காணிக்கு பெருமாதம் செய்ய மாட்டோம் அப்போ ஒரு சொத்துக்கு தச்சுலாம் பெருமாத்தே இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த சொத்தாக கிரியத்துக்கு போட்டு அதை டேஸ் பண்ணி நாங்கள் அந்த தெரிய பொறுமதிக்க போடலாம் பெருமாத்தை செய்யக்கூடிய தான் நாங்கள் பெருமாத்தம் செய்வோம் பெருமாதை செய்யக்கூடிய சொத்துக்களுக்கு தான் நாங்கள் பெருமாத்தை செய்வோம் அவற்றுக்கு நாங்கள் பெருமாத்தம் செய்கின்ற போது இந்த அடிப்பில் நாங்கள் வெளிப்படுத்தி பாருங்கள் கட்டடத்துக்கு கிரியத்தை பதிரம் திரண்ட பெருமாத்தேவை பதிரம் அங்காள நாங்கள் கழித்து திகறிய பொறுமதியாக பரிகிறோம் அப்போ அதான் அதுதான் அதிக பொறுமதியாக இருக்குது அதே மாதிரி மோட்டர் மானத்தை பாருங்கள் அதை கிரியம் இருக்குது இதுவரைக்கும் செய்யப்பட்ட தான் திரண்ட பொருமாதேவு அப்போ உப்பு தான் இந்த பொறுமையில் இருக்குன்னு சொன்னால் அதுதான் திக பொருமா இவ்வளோத்துக்கு வாங்கி நாங்கள் கொழுனா செய்திருக்கிறோம் கிரியம் இருக்கு கொள்வன கொழுனா பொறுமையில சேர்த்து வர கிரியம் இவ்வளவு நாங்கள் பயன்படுத்திட்டோம் அதுக்குரிய பொருமாதம் செய்துட்டோம் அது தெரிய பொருமாள் இந்த அடிப்படையில் இருக்குது இதை நாங்கள் கூட்டி காட்டுகின்ற போது கிரியத்தை அப்படி கூட்டி காட்டுறோம் திரண்ட பெருமாதைய நாங்கள் கூட்டி காட்டி அதுக்கு நாங்கள் ரெண்டு ஊர் அடித்து காட்டுவோம் என்னென்னு சொன்னால் அதோட அது அங்கால் தொடர்படாத அது மூடிடுவோம் தேரிய பெருமாதை தான் அப்படியே கூட்டி நாங்கள் அங்கே கீழே சொத்துக்களை நாங்கள் கூட்டி மூடக்கூடியதாக இருக்கும் சரி அப்படி இல்லை அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் நிதி நம்ம வெளிப்படுத்தி காட்டணும் அப்போ நாங்கள் ஏற்கனவே நிதிநம்மா கூட்டு பார்த்துனாங்க பெருமானத்தை இல்லாமல் நாங்கள் நிதிநம்மா கூட்டு பார்த்துனாங்க பெருமானத்தை இல்லாமல் நாங்கள் நிதினமாக கூட்டு பார்க்கின்ற போது அந்த நிதி நம்ம கூட்டில் நாங்கள் சொத்துக்கண்ட கிரியத்தை மட்டும் பதிஞ்சு காட்டினாங்க அப்போ பெருமாணத்தையும் வருகின்ற போது அந்த பெருமானத்தையும் சேர்த்து நாங்கள் பதிக்கின்ற போது நமக்கு நமக்குள்ளே இந்த அடிப்படையில் நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய இருக்கும் அப்போ அது தொடர்பான விடயங்கள் உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்கு அப்போ அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் பாருங்கள் தரணி வணிகத்தின் நிதியாண்டு காலம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் முடிவடைகின்றது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வணிகத்தில் காணப்பட்ட நடமல்லா சொத்துக்களின் விவரம் பின்பருமாறு நடமல்லா சொத்துக்கள் தரப்பட்டது அந்த கிரியம் தரப்பட்டிருக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் திரண்ட வருமானத்தேவு அப்போ நிதியாண்டு வந்து பாருங்கபோலியா முப்பத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபதெல்லாம் முடியுது அப்போ எங்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொன்னால் நிதியாண்டு ஆரம்பத்தில் இருக்கிற எங்களுக்கு பெருமா திரண்ட பெருமான தேவை எங்களுக்கு தரப்பட்டிருக்கு அப்போ ஏற்கனவே அந்த சொத்துக்களுக்கு பெருமா செய்து அந்த பெருமான தேவை திரண்ட பெருமான தேவையான வடிவத்தில் எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கு தானே இதுக்கு முன்னர் செய்யப்பட்ட பெருமான தேவைகள் அப்போ கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியமிருக்கு ஆறு லட்சம் ரூபாய் அங்கே பாருங்க திரண்ட பொருமாத்தையும் அதே மாதிரி இயந்திரம் கிரியந்திரப்பட்டிருக்கு தளபாடத்துக்கு கிரியந்திரப்பட்டிருக்கு திரண்ட பொருமாத்தையும் கட்டுறதுக்கு கிரியத்தின் மீது அஞ்சு விதப்படியும் இயந்திரம் தளபாடத்துக்கு கிரியத்தின் மீது பத்து விதப்படியும் பெருமாத்தை விடுக அப்போ கற்றத்துக்கு அஞ்சு விதப்படியும் தளபாடத்துக்கு கிரியத்தில் பத்து விதப்படியும் பெருமா திரட்டம் அப்போ விதத்தான உங்களுக்கு நாங்கள் நாங்களாக பதிஞ்சு காட்டியிருக்கிறோம் அப்போ என்ன மாதிரி நாங்கள் பதிவு செய்றோம் பற்றி நான் நாங்களே உங்களுக்கு வந்து வழங்கப்படுத்துறேன் அவள் வருங்க வழியால் கற்றணம் எங்கள்கிட்ட இருக்கு ஆறு லட்சம் இயந்திரம் நாலு லட்சம் ரூபா தளபாடம் மூணு லட்சம் ரூபா கட்டுறதுக்கு நாங்கள் அஞ்சு விதப்படி அப்போ கட்டுறதுக்கு பிள்ளைகள் பாருங்கள் நாங்கள் அஞ்சு விதப்படி பொருமாதத்தை செய்கிறோம் அப்போ லாபட்ட கூட்டில் வேடாந்த பெருமாண தேவை சரி அப்போ லாபட்ட கூட்டில் நாங்கள் வேடாந்த பொருமான தேவை நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் அப்போ லாபட்ட கூட்டில் வருடாந்த பொருமாதை பதுகு பாருங்க பிள்ளைகள் கட்டுறதுல கிரியம் இருக்கங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா அதுக்கு நாங்கள் செய்கிறது அஞ்சு வீதம் அப்போ அந்த அஞ்சு லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபாவுக்கு நாங்கள் அஞ்சு வீதம் பார்க்குறோம் அப்போ கட்டுறதுக்கான பொருமாதை காண போகிறோம் ஆறு லட்சம் ரூபா அதுக்கு நாங்கள் அஞ்சு வீதம் அஞ்சு வீதம் பார்த்தோம் என்றால் முப்பதாயிரம் ரூபா அங்கே பாருங்கள் வேடாந்த கட்டுற பொருமான தேவ் நாங்கள் பதினஞ்சு கிராம் ரூபா கொண்டு நாங்கள் பதினாறு பொருமானோம் சரி பல அப்போ நாங்கள் கிரியத்துக்கு அஞ்சு வீதம் என்றால் அஞ்சு வீதம் பார்த்து நாங்கள் பொருமாதை பார்க்கிறோம் அதே மாதிரி தான் இயந்திரப் பொருமான தேவை அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள திறப்பட்டிருக்கவங்களுக்கு இயந்திரத்தின் கிரியத்தை பாருங்கள் இயந்திரத்தின் கிரியம் இருக்க பிள்ளையா நாலு லட்சம் ரூபாய் இருக்கு அதுக்கு நாங்கள் எவ்வளவு பொருமாதீக போறோம் என்றால் பத்து வீதம் அப்போ இந்த நாலு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் பத்து வீதம் பார்ப்போம் அப்போ நாலு லட்சம் ரூபாய்க்கு பத்து வீதம் பார்த்தோம் என்றால் நாற்பனாயிரம் ரூபா வரும் பொருமான தேவை அப்ப நாலு ரூபாய்க்கு பத்து வீதம் பார்த்தோம் என்றால் நாற்பனாயிரம் ரூபா வரும் அதான் இங்கே நாங்கள் பொருமான தேவாக பதிஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் தளபாட பெருமான தேவை முப்பனாயிரம் ரூபாய் பதங்கியிருக்கிறோம் அப்போ தளவாடப் பொருமானத்தீவு நாங்கள் முப்பனாயிரம் ரெண்டு கணிப்பிட்டுக்கிறோம் என்றால் தளபாடத்தின் கிரியந்திரப்பட்டிருக்கு மூணு லட்சம் ரூபா அதுக்கும் பத்து விதப்படி தான் நாங்கள் பெருமாத்தரி செய்கிறோம் அப்போ பத்து விதப்படி நாங்கள் பெருமாள் செய்ய மூணு லட்சம் ரூபாவுக்கு பத்து வீதம் பார்த்தோம்னா முப்பனாயிரம் ரூபா வருமானத்தை வரும் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பநாயிரம் ரூபா பெருமாதத்தை வரும் அதை தான் நாங்கள் இங்கே பதிஞ்சிருக்கிறோம் முப்பநாயிரம் ரூபா வருமானத்தை அப்போ நாங்கள் பெருமாணத்தை கிரியத்துக்கு எத்தனை சதவீதம் பெருமாத்தையை பார்க்க சொல்கிறாரோ அத்தனை சதவீதம் பெருமாத்தையை பார்த்து அதை நாங்கள் நாவட்டக்குள்ளே காட்டுவோம் சாதான நிர்வாகத்தில் உண்டாக நிர்வாகியில கொண்டு காட்டுவோம் விநியோகத்தில் உண்டாக விநியோகமாக காட்டுவோம் இப்போ மோட்டர் வானம் விநியோக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டோன்னு சந்தா விநியோகம் காட்டும் மற்றும்படி பரங்கத்தில் நாங்கள் போட்டதெல்லாம் வார வரவுடையங்கள் கட்டிடம் தளபாடம் இயந்திரம் அப்போ நாங்கள் என்ன மாதிரி பொருமாதத்தை கணிபிட்றோம் என்ன மாதிரி பதிஞ்சிக்கணும்னு பார்க்குவோம் அப்படியே நீங்கள் கவனிக்க கிரியத்துக்கு ஒரு பார்க்குறோம் என்றால் எங்களுக்கு பரிச்சுமையில் சொத்துண்ட கிரியத்தின பொறுமாதிரி இருக்கும் அதுக்கு எத்தனை சதவீதம் அத்தனை சதவீதத்தை நாங்கள் கணிப்பீடு செய்து அதை நாங்கள் மாவட்ட கூட்டில் செலவாக கொண்டே உரிய செலவில் நாங்கள் பதிவு செய்யவோம் பதிஞ்ச அப்புறம் நாங்கள் அடுத்ததாக நிதி அமைக்குள்ளே வெளிப்படுத்தி காட்டுவோம் அங்கே நாங்கள் என்ன மாதிரி வெளிப்படுத்தி காட்டுவோம்னு வரோம் அப்போ நிதல மக்கள் பரம்பியால் கட்டுறது கிரியம் இருக்குது ஆறு லட்சம் ரூபாய் அதிகம் அப்போ வரைய நாங்கள் தொண்ணூறாயிரம் பதிஞ்சிருக்கிறோம் அப்போ அந்த தொண்ணூறாயிரம் நாங்கள் என்ன மாதிரி பதிஞ்சுருக்கிறோம் என்றால் இங்கே நீங்கள் கவனிக்க வேணும் இந்த வருஷம் நாங்கள் செய்திருக்கிறோம் பொருமாதேவு முப்பதாயிரம் ரூபா இந்த வருஷம் செய்த பொருமாதேவு முப்பதாயிரம் அதோட பரங்கபிள்ளையால் ஏற்கனவே அங்கே பொருமாதேவி இருக்குது அறுவநாயிரம் கொஞ்சம் பாருங்கள் அறுவனாயிரம் இருக்கு அப்போ இந்த அறுவநாயிரத்தையும் இந்த அறுபது நேரத்தையும் இந்த முப்பநாயிரத்தையும் சேர்த்து தான் நாங்கள் இங்கே தொண்ணூறாயிரம் பஞ்சிருக்கிறோம் அப்போ அறுவனாயிரம் ரூபா ஏற்கனவே வருமான தேவை கட்டுறதுக்கு அங்கே நாங்கள் முப்பநாயிரம் ரூபா இந்த நிதியாண்டுக்குரிய வருமான தேவு அப்போ ஆரம்பத்தில் திரண்ட வருமான தேவாக எங்களுக்கு அறுபது நேரம் இருக்குது இந்த நிதியாண்டில் நாங்கள் முப்பநாயிரம் சேர்த்துருக்கிறோம் ரெண்டையும் சேர்த்தோம் வந்தால் தொண்ணூறாயிரம் ரூபா வரும் இந்த தொண்ணூறாயிரத்தை தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்து திரண்ட வருமான தேவாக காட்டுவோம் சரிதான பிள்ளையல் அப்போ கிரியத்தை நாங்கள் அப்படியே பதிவோம் இஞ்சை நாங்கள் பதிகிறது இந்த ஆண்டுக்கு செய்கிற வருமானத்தை நாங்கள் லாவட்டக்குள்ளே காட்டுறோம் ஏக்கு ஏற்கிற பொருமாத்தேவையும் இந்த ஆண்டுக்கு நாங்கள் செய்த பொருமானத்தையும் சேர்த்து திரண்ட பெருமாதேவை நாங்கள் காட்டுவோம் தொண்ணூறாயிரம் ரூபாய் அப்போ சுதந்திர கிரியத்திலிருந்து திரண்ட பெருமானத்தையை கழித்து நாங்கள் அங்கால தேறிய பொறுமையை காட்டுறோம் இதே மாதிரி தான் பிள்ளைங்க நாங்கள் அடுத்த ஒவ்வொரு பிடிதம் நான் பதிஞ்சிருக்கிறேன் பாருங்க நாலு லட்சாண்டு வரைக்கும் இங்கே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இருக்குது அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நாங்கள் என்ன மாதிரி பதிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பாருங்க பிள்ளைகள் நாற்பனாண்டு வரைக்கும் இயந்திர பொருமான தேவை அங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரப்பட்டிருக்கு எழுபநாயிரம் ரூபா அப்போ அந்த எழுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபாவையும் இந்த நாற்பதாயிரம் ரூபாய் நாங்கள் சேர்த்து தான் இதில் பதிஞ்சிருக்கிறோம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா பதிஞ்சிருக்கோம் அதே மாதிரி தான் பிள்ளையை பாருங்கள் தளபாடத்துக்கு நாங்கள் மூணு லட்சம் ரூபாய்க்கு ஏற்ற பதிஞ்சிருக்கிறோம் இங்கே நாங்கள் எழுபதாயிரம் ரூபா பதிஞ்சிருக்கிறோம் அப்போ பண்ணுறது நாங்கள் இந்த வருஷம் செய்த முப்பதாயிரத்தையும் ஏற்கனவே அதுக்கு இருக்கு நாற்பதாயிரம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்கள் ஏற்கனவே அதுக்கு நாற்பதாயிரம் ரூபா வருமான தேவை இருக்குது திரண்ட வருமான தேவு இதுவரைக்கும் செய்யப்பட்ட வருமான தேவு இந்த நிதியால் நாங்கள் செய்கிற வருமானத்தை வந்து முப்பதாயிரம் ரூபா நாங்கள் அந்த ரெண்டையும் சேர்த்தோம்னு சொன்னால் எழுபதாயிரம் ரூபா அந்த வருமானத்தை வரும் அப்போ மூணு லட்சத்திலேருந்து எழுபதாயிரத்தி கழித்து அங்கே நாங்கள் பெரிய பொருமாதிரி போடுறோம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா நாலு லட்சத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கழித்து ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் போடுறோம் இனி நாங்கள் பாருங்கள் அப்படியே இதை அப்படியே கூட்டி காட்டுறோம் இதையும் அப்படியே கூட்டி காட்டுறோம் அதை அப்படியே கூட்டி அங்கால கீழே கொண்டு போகக்கூடியா இருக்கும் அப்போ இதுலேருந்து நாங்கள் இதை கழித்து அங்கே போடுவோம் ஒரு லட்சத்தி மூவாயிரம் மட்டு போடுவோம் இந்தபடியாக நாங்கள் அதில் ப்ளஸ் பண்ணி போடுவோம் ப்ளஸ் பண்ணி ஒரு லட்சத்தி மூவாயிரம் மட்டும் சொல்லி நாங்கள் காட்டுவோம் சரியா உள்ள அப்போ இதில் நாங்கள் சொத்துக்களை கூட்டி காட்டுறோம் ஒரு லட்சத்தி மூவாயிரம் மட்டும் காட்டுவோம் அப்போ இதை நாங்கள் அப்படியே கூட்டி பிள்ளைகள் அப்படியே போடணும் ஓடாண்டு போடுறோம் என்றால் ஒரு லட்சத்தி மூ பத்து லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் சொல்லி போடுவோம் சரி அதான் நாங்கள் கூட்டி போடுவோம் பத்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா அப்போ பதிமூணு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் அதை கழித்து நாங்கள் நாங்கள போட்டு காட்டுறோம் பத்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா போகிறோம் அது அப்படியே நடைமுறை சொத்தோடு அங்கே கூட்டுப்படுறதாக இருக்கும் அப்போ நாங்கள் ஒரு சொத்துக்களை தேவை நாங்கள் பார்த்து அந்த பெருமாணத்தேவுகள் என்ன மாதிரி நாங்கள் பதிவு செய்கிற விடியத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம் நிதி நம்ம கூட்டிலும் என்ன மாதிரி அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோன்னு பார்த்துருக்குறோம் இப்போ நாங்கள் பாருங்கள் பிள்ளையால் ஒரு செம்மியாக்களை நாங்கள் பார்த்து செம்மியாக்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஒரு லாபத்தை கூட்டு நிதி கூட்டு வந்து நாங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படியே பாருங்கள் இப்போ நாங்கள் உள்ளும் பார்த்த செம்மியாக்கள் அப்புறம் உங்களுக்குரிய பதினோராம் ஆண்டில் நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு தனி வியாபாரம் தனி உடம்பு நிறுவனம் ஒன்றில் நாங்கள் பார்க்கக்கூடிய செம்யாக்கள் நடனத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த செம்யாக்கள் நடத்தை நாங்கள் பார்த்து அவற்றை கொண்டு என்ன மாதிரி அந்த நிதி நிலம கூட்டு லாபட்ட கூட்டு லாபட்ட கூட்டு நிதி நிலம கூட்டுகளில் நாங்கள் பதிவு செய்யறதை பார்க்க போகிறோம் அப்போ நாங்கள் பார்க்க போகிற விடியத்தை நீங்கள் பார்த்து இது தொடர்பான பயிற்சியும் கூட பாட புத்தகத்திற்கு நீங்கள் அதை எடுத்து செய்து பழக போகணும் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இதொரு நிதி கூட்டு வந்து ஒரு கணக்கெட்டு செய்முறை என்றவாறு ஒரு வெளியீடு இறுதியாக நாங்கள் செய்கிற ஒரு கணக்கு எனவே பார்த்தீங்கன்னா பிள்ளை நீங்கள் பரீட்சையில் உங்களுக்கு இது தொடர்பான வினாக்கள் அடிக்கடி அதிகரமான வினாக்கள் இருக்கும் அதிக புள்ளிகளுக்கு அதே இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வணிக கல்வியில் அதாவது வணிக கல்வியின் கணக்குமான பாடத்தில் கணக்கெட்டு பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி அப்போ இதை பற்றி நீங்கள் பூர்ணமாக தெரிஞ்சு வைத்திருந்தால் இந்த கணக்கு தொடர்பாக நீங்கள் அடுத்த பகுதிகளில் நீங்கள் படிக்கின்ற போது உங்களுக்கு இலவாக இருக்கும் அதாவது எங்கள் ஏழவலுக்கு நீங்கள் வணிக்ச நீங்க படிக்கின்ற போது உங்களுக்கு இன்னும் இலகுவானதாக இருக்கும் அப்போ அடிப்படையான விடயங்கள் நாங்கள் இங்க கூட விடயங்கள் நாங்கள் இங்க ஓலவெல்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த நிதி கூட்டுகள் சம்பந்தமான முக்கியமான விடயங்கள் சரியா அப்படி பாருங்கள் அம்பாள் வணிகத்தின் பரிச்சை மீதி பின்வருமாறும் அப்போ நாங்கள் ஏற்கனவே மாவட்ட கூட்டணி நம்ம கூட்டு நாங்கள் செய்திருக்கிறோம் செம்யாக்கள் இல்லாமல் இப்போ நாங்கள் செம்மியாக்களோடு செய்து நாங்கள் செய்ய போறோம் அவங்க பரிச்சை மீது பாருங்க அந்த பரிச்சமையில் உள்ள விடயங்களை நாங்கள் வாசிப்போம் அப்ப நான் கூட அதிகளவில் அளவில் வழங்கப்படுத்திட்டேன் ஒவ்வொரு நிதி கூட்டம் நாங்கள் தயாரிக்கின்ற போது தரப்பட்ட பரீட்சை மீது நாங்கள் முதல்ல வாழ்க்கை வழங்கிக் கொள்வோம் அவிஞ்ச பாருங்கள் ஒவ்வொரு புடியம் தரப்பட்டிருக்கு கட்டுறதுண்ட கிரியன் தரப்பட்டிருக்கு கட்டுறதுண்ட பெருமான தேவை ஏற்பாடு பாருங்கள் நிதியாண்டு ஆரம்பத்தில் தரப்பட்டிருக்கு அண்டா இந்த நிதியாண்டுக்கு நாங்கள் இன்னும் பெருமாள் தேவை தான் செய்ய போகிறோம் அது மாதிரி கிரியம் தரப்பட்டிருக்கு இஞ்சம் ஆரம்ப டேட் போட்டு தரப்பட்டிருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா சரக்கிருப்பு அதுவும் போல ஆரம்பத்தில் தரப்பட்டிருக்கு கொள்வன உற்றுமகூலி விற்பனை இந்த விடயங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அதே மாதிரி பாருங்கபடியால் அடுத்தடுத்த புடையங்கள் என்னென்ன தரப்பட்டிருக்குன்றாங்க பார்ப்போம் ஒரு பிடிங்களாக அடுத்த புடையங்களில் பரங்கள் தரப்பட்டிருக்கு கடன் பெற்றோருக்கு அறுபதாயிரம் ரூபாய் கடன் கொடுத்தோர் ஊழியர் சம்பளம் கட்டிட வாடகை கொடுத்த கழிவு பெற்ற கழிவு அரனுடைய கடன் இந்த பாருங்கள் பன்னெண்டு வீத வங்கி கடன் பத்து வீத நீண்ட காலம் முதலீடு வங்கி கடன் வட்டி காசு மோசடி நட்டம் காசு மீதி பற்றுகள் அதே மாதிரி பாருங்க புள்ளிகள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் மூலம் தரப்பட்டு உங்களுக்கு ஒரு பரீட்சை மீதி பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு பன்னெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம்னு சொல்லி உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கு இதோட பாருங்க பாருங்கபடியில் எங்களுக்கு தரப்படுகின்ற மேலுகை தகவலை நாங்கள் பார்ப்போம் அப்போ என்னென்ன புடைய தரப்பட்டுக்குன்ற நாங்கள் பார்ப்போம் முதல்ல அப்போ வச்சு பாருங்கள் என்னென்ன புடையன் தரப்பட்டுக்குன்ற மேலுக தகவல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு இது சம்மந்தம் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆ நிதியாண்டு இறுதியில் இருந்தவாறு சிறக்கிடுப்பு அப்போ சிறக்கிடுப்பை பற்றி நாங்கள் நிறைய நேரம் கதைச்சிருக்கிறோம் இருபதுல விற்கப்படாமல் இருக்கிற பண்டங்கள்ட்ட கிடையாது முப்பத்தையாயிரம் ரூபா இங்கே வரங்கள் கட்டிடங்கள் அதே மாதிரி மோட்டார் வாகனம் என்பவற்றுக்கு நேர்கோட்டு முறையில் பத்து வீதம் பெருமாற்றம் செய்யப்பட வேண்டும் நிதியாண்டு இறுதியில் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபதில் அற்று வாகன தரப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் ரூபா வங்கி கடன் வட்டி செலுத்த வேண்டியுள்ளது இவ்வளத்துக்கான முதட்டு வருமானம் பெற வேண்டியுள்ளது கடன் பெற்றோரில் மேலும் மூவாயிரம் ரூபாய் அறுவடைய கடனாக பதிவளிக்க வேண்டும் வேண்டப்படுவது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் முடிவடைந்த இடத்துக்கான லாவட்ட கூட்டு நிதிலம கூட்டு அப்படியே மரங்கள் எங்களுக்கு கேள்வி கேக்கப்பட்டிருக்கு ஒரு லாவட்ட கூட்டு அதே மாதிரி நிதிளமாக கூட்டு கொண்டு கேட்கப்பட்டிருக்கு அப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளை பாருங்கள் இந்த தடவை நாங்கள் வச்சுக்கொண்டு ஒரு லாவட்ட கூட்டு நிதமாக கூட்டு தயாரிக்க போகிறோம் அப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும் பரிச்சமி தந்திருந்தால் நாங்கள் பரிச்சை மதியம் முழுமையாக வாசிக்கின்றோம் செம்மியாக்களையும் வாசிக்கின்றோம் இப்போ பாருங்க பிள்ளையா நாங்கள் என்னென்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கோ அதுக்குரிய கோட்டை நாங்கள் வரையவணும் அப்போ நீங்கள் பிள்ளை பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே லாபட்ட கூட்டு வருமானம் நிதிரமாக கூட்டு நாங்கள் படி செய்திருக்கிறோம் செய்கின்ற போது நான் சொன்னால் உங்களுக்கு அந்த லாபத்தை கூட்டுக்கூடிய கூட்டை நாங்கள் வரைவோம் அதுக்குரிய மாதிரியே போடுவோம் விற்பனை விற்பனை கிரியம் அந்த விற்பனை கிரியம் காணுறது ஆரம்பிப்பு கொள்வன உற்றும கூலி நாங்கள் மொத்த லாபம் கண்டு ஏனி வருமானம் ஒரு ரெண்டு மூணு வரி செலவு ரெண்டு போட்டு விநியோக செலவு நிர்வாக செலவு விநியோக செலவுக்கு ஒரு அஞ்சாறு வரி விநியோக நிர்வாக செலவுக்கு ஒரு அஞ்சாறு தான் வரியை விடுறோம் அதே மாதிரி ஏனைய செலவு ரெண்டு வரி நிதி செலவு அதே மாதிரி நிதி நம்ம கூட்டு நாங்கள் போடுறோம் மேல நிறுவன சனயங்கத்தை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நடைமுறலா சொத்து நடைமுறை சொத்து அதுக்கு நேர இடங்களை விட்டு நாங்கள் உரிமையான்மை என்றபடி எங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எழுதி வைப்போம் எழுதி போட்டு முதல்ல நீங்கள் செய்ய ஒன்றும் முடியாது செம்யாக்கள் அப்போ செம்மியாக்கள் ஒவ்வொன்றை நீங்கள் வாழ்ச்சி அந்தந்த இடங்களில் கொண்டே பதிவு எல்லாம் எழுதி நாங்கள் இடங்கள் விட்டுருக்கிறோம் அப்போ ஒவ்வொன்றை நாங்கள் எழுதி ஒவ்வொரு இடங்கள் நாங்கள் விட்டுருக்குறோம் அப்போ அந்தந்த இடங்களில் நாங்கள் கொண்டே என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த செம்மியாக்களை கொண்டு நாங்கள் பதிவு செய்வோம் அப்போ ஒவ்வொரு இடங்களை செம்மியாக்களை வாய்ச்சி அந்தந்த இடங்களை கொண்டு நாங்கள் பதிவு பிறகு பிறகுதான் நாங்கள் வந்து பரிச்சமி மீதியை பார்த்து நாங்கள் பதிவு செய்வோம் அப்போ சும்மையாக பதிக்கின்ற போதே நாங்கள் பரிச்சை மீதியை பார்த்து சில பிடிக்கங்கள் பதிஞ்சிடுவோம் பதியா பிடிங்களை பார்த்து நாங்கள் பதிசெய்தால் நாங்களுக்கு இல்லை வாங்க கணக்கு செய்யக்கூடிய அருக்கும் முப்பதாயிரம் கணக்கு செது காட்டும் பிள்ளைகள் பாருங்கள் சரக்கிருப்பு முப்பத்தாயிரம் ரூபா இப்போ இந்த சிறக்கிருப்பு முப்பத்தையாயிரம் ரூபா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் சரக்கிருப்புகள் முப்பத்தாயிரம் இருக்குது இந்த முப்பத்தி ஆயிரம் கொண்டு நாங்கள் பாருங்கள் பிள்ளைகள் எங்கே பதிக்கிறோம் என்றால் வியாபார கணக்கில் கொண்டு நாங்கள் கழிக்கிற லாபட்ட கூட்டில் பார்த்தீங்கன்னா வியா லாபட்ட கூட்டில் விற்பனை கிரத்துக்களை பாருங்கள் சிறக்கிருப்புன்னு சொல்லி நாங்கள் முப்பத்தாயிரம் பதிவோம் விற்பனை கிரத்தில் முப்பத்தாயிரம் பதிவு அதே நேரம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நடைமுறை சொத்துக்களையும் நாங்கள் இருப்புக்கள்னு சொல்லி முப்பத்தாயிரம் பதிவோம் அப்போ ரெண்டு இடங்களை வெளிப்படுத்துகிறோம் ஒன்று விற்பனை கிரியங்கானதுக்கும் சிறக்கிறப்பை பதிகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபார லாபட்ட கூட்டிலேயும் நாங்கள் விற்பனை கிரியங்கானதுக்கு சிறக்கிறப்பை நாங்கள் பதிவு செய்கிறோம் அடுத்த பரங்கபில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சமையாக்கள் கட்டடங்கள் மோட்டார் வாகனம் என்பவற்றுக்கு நேர்கோட்டும் முறையில் பத்து வீதம் பெருமாறு செய்யப்பட வரும் அப்போ இதுக்கு நாங்கள் பத்து வீதம் பெருமாறு செய்ய போகிறோம் என்னத்துக்கன்று சொன்னால் கற்றத்துக்கும் பத்து வீதம் செய்ய போகிறோம் மோட்டார் வாகனத்துக்கு நாங்கள் பத்து வீதம் பருமாறு செய்ய போகிறோம் அப்போ ரெண்டுக்கு நாங்கள் பத்து வீதம் பெருமாதை செய்ய பரிச்சை மிதிக்குள்ள பார்க்கவனும் எங்களுக்கு மோட்டார் வாகனம் கற்றம் உட்கார் கற்றம் புள்ளியல் வாருங்கள் என்று பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபா இருக்குது அப்போ இந்த நாலு லட்சம் ரூபாவுக்கு நாங்கள் பத்து வீதம் பரிமாறையை பார்க்கணும் நாலு லட்சம் ரூபாக்கு நாங்கள் பத்து வீதம் பெருமாத்தையை பார்த்தோம் என்றால் எங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா வரும் அதே மாதிரி கட்டணம் இருக்கு மோட்டர் வாகனம் இருக்கு பறங்கபொல்லியல் ரெண்டு லட்சம் ரூபா இருக்குது அப்போ ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பத்து வீதம் பெருமாதையை பார்த்தோம் என்றால் இருபதாயிரம் ரூபா வரும் அப்போ இதுக்கு நாங்கள் பத்து வீதம் பெருமாத்தையை பார்த்தோம் என்றால் இருபதாயிரம் ரூபா வரும் அதுதான் பறங்கபொல்லியல் கட்டுறதுக்கு திரண்ட பெருமாதையவருக்கு நாற்பதாயிரம் ரூபா அதே மாதிரி மோட்டர் வாகனத்துக்கு திரண்ட பருமாதை விற்கு அறுபதாயிரம் ரூபா அப்போ உலா விடையத்தை வச்சு நாங்கள் கொண்டே நிதி கூட்டில் பதிவணும் அப்போ உலா வடயத்தை நீங்கள் வேணும் கிரியம் அதே மாதிரி திரண்ட வருமானத்தீவு இந்த வருஷம் நாங்கள் செய்கிற வருமானத்தீவு அப்போ இந்த வருஷம் செய்கிற வருமானத்தீவு நாற்பதாயிரம் ரூபா அதே மாதிரி இருபதாயிரம் ரூபாவை நாங்கள் கொண்டே பதிவ போகிறோம் பிள்ளைகள் பாருங்கள் லாபட்ட கூட்டில் நாங்கள் என்ன மாதிரி பதிஞ்சிருக்கிறோம்னு சொன்னால் இந்த தரப்பட்டுக்கு பாருங்கள் லாவட்ட கூட்டில் நிர்வாகத்திலுக்குலாம் கட்டிட கட்டிடப்பருமானத்தீவு நாற்பதாயிரம் ரூபா அதே மாதிரி மோட்டர் வானம் பருமானத்தீவு நாங்கள் கணிப்பிடினாங்க இருபதாயிரம் அதை நாங்கள் பஞ்சிருக்கிறோம் இருபதாயிரம் ரூபா இனிப்பரங்கல் அங்கால நாங்கள் பதிவோம் கட்டுறது நாங்கள் பஞ்சிருக்கிறோம் பரங்கபிலியல் நாலு லட்சம் ரூபா பதிஞ்சிருக்கிறோம் அதோட ஏற்கனவே எண்பதாயிரம் இருந்தது அந்த எண்பதாயிரம் ரூபாவோட நாங்கள் உப்பை செய்த நாற்பதாயிரம் ரூபா பொருமாத்தவேன் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி மோட்டர் மாதத்துக்கு பரங்கபில் ரெண்டு லட்சம் ரூபா கிரியம் பதிஞ்சிருக்கிறோம் அங்கே கிரியம் தரப்பட்டிருந்தது இங்கே நாங்கள் பாருங்கள் பெருமாள் ஒன்று சொல்லி நாங்கள் இருபதாயிரம் ரூபாய் பதிஞ்சிருந்தாங்கள் அந்த இருபதாயிரம் ரூபாவோட ஏற்கனவே இருந்த வருமானத்தை அறுபதாயிரத்தையும் சேர்த்து நாங்கள் எண்பதாயிரம் ரூபா பதிஞ்சிருக்கிறோம் அப்போ இந்த அடிப்பில் நாங்கள் செம்மியாக்களை வாழ்த்து லாபட்ட கூட்டில் பதிய வேண்டிய லாபட்ட கூட்டிலையும் நிதனமக்குள்ளே பதிய வேண்டிய விடங்களையும் நாங்கள் நிதிராமக்குள்ளேயும் நாங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கோம் இருக்கும் பாருங்கள் லாபட்ட கூட்டு நிதலம் அம்மக்குள்ளே நாங்கள் அந்தந்த இடங்களை கொண்டு அவற்றை பதிவு செய்வோம் அடுத்த பாருங்கள் வங்கி கடன் வட்டி செலுத்த வேண்டியுள்ளது அவள் வங்கிக் கடன் வட்டி செலுத்த வேண்டியிருக்குன்னு சொன்னால் எவ்வளோ வங்கி கடன் இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பன்னெண்டு வீதம் வங்கிக் கடன் இருக்குது ஒரு லட்சம் ரூபா பன்னெண்டு வீதம் வங்கி கடன் ஒரு லட்சம் ரூபாவுக்கு நாங்கள் பன்னெண்டு வீதம் பார்ப்போம் அவள் பன்னெண்டு வீதம் பார்த்தோமான்னு சொன்னால் எங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வரும் பாருங்க பிள்ளையால் வங்கி கடன் வட்டி எவ்வளோ செலுத்தி இருக்கிறோமான்னு சொன்னால் ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்குறோம் வங்கி கடன் வட்டின்னு சொல்லி எங்களுக்கு தரப்பட்டிருக்கு ஆறாயிரம் ரூபா அப்போ வங்கி கடன் அதுக்கு பார்த்தீங்கன்னா முடியல் ஒரு லட்சம் ரூபாயிருக்கு அதுக்கு நாங்கள் பன்னெண்டு விதம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வரும் வங்கிக் கடன் வட்டி நாங்கள் ஏற்கனவே செலுத்திக்கிறோம் ஆறாயிரம் ரூபா அப்போ ரூபாய் இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப இதை கொண்டு நாங்கள் பதிவேக்க இந்த நிதியாண்டுக்குரிய வங்கி கடன் வட்டி பன்னெண்டாயிரம் ரூபா அப்போ பன்னெண்டாயிரம் ரூபா கொண்டு நாங்கள் நிதி செலவுக்குள்ள பதிவம் பிள்ளை பாருங்கள் வங்கி கடன் வட்டி என்று பதிஞ்சிருக்கிறோம் பன்னெண்டாயிரம் ரூபா மிச்சம் ரூபா நாங்கள் கொடுக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் அவள் கொடுக்க வேண்டிய வட்டியை நாங்கள் பாருங்க முடியாது நடைமுறை பொறுப்புகளை பதிவம் அற்று வங்கிக் கடன் வட்டி என்று பஞ்சிக்கிறோம் அரு வங்க வட்டி என்று பஞ்சிக்கிறோம் ஆறாயிரம் ரூபா அவ்வளோ பாருங்கள் அந்த வங்கி கடன் வட்டியை நாங்கள் பார்த்து அந்த நிதியாண்டுக்குரிய வங்கி கடன் வட்டியை நாங்கள் செலவாக பதிகிறோம் ஆற் ஆறாயிரராக காசாக கொடுத்துக்கிறோம் மிச்சம் ஆறாயிரம் கொடுக்க வேணும் கொடுக்க வேண்டிய வட்டியை கொண்டு நாங்கள் இங்கே நடமுறை பொறுப்புகளை இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பார்த்து நாங்கள் பதிவு செய்ய இருக்கும் அப்போ பாருங்கள் பள்ளியில் ஒவ்வொரு சுமையாகலாம் நாங்கள் பார்த்து பார்த்து பதிவோம் அதுதான் தான் இங்கே ஒவ்வொரு விடயமாக நாங்களும் காட்டிக்கொண்டு கொண்டு வரேன் அடுத்து பாருங்கள் இவ்வளத்துக்கான முதட்டு வருமானம் பெற வேண்டியிருக்கு அப்போ முதட்டு வருமானம் ஒன்று நாங்கள் பெற வேண்டியிருக்கு இருக்குது அப்போ எவ்வளவு முதட்டு வருமானம் நாங்கள் பெற வேண்டியிருக்குன்னு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் எங்களுக்கு பரிச்சய பாருங்கள் பத்து வீதம் நீண்ட கால முதலீடு பத்து வீதத்தில் நாங்கள் நீண்ட கால முதலுடன் இருக்குது எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் நீண்ட கால முதலீடு ஐம்பதாயிரம் ரூபா இருக்குது அப்போ நீண்ட காலம் முதலீடு ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு நாங்கள் பத்து சதவீதம் பார்ப்போம் பட்டி பத்து சதவீதம் பார்த்தோம் என்றால் ஐயாயிரம் ரூபா வரும் அப்படி பாருங்கள் நாங்கள் காலம் முதலீடு வந்து எங்களுக்கு ஏதாவது காசாக பெற்றிருக்கிறோம் என்றால் ஒன்று நாங்கள் காசாக புறையில அப்போ ஐயாயிரம் ரூபா நீண்ட கால முதலீட்டின் மூலம் புறப்படுகின்ற வருமானம் ஐயாயிரமும் புற வேணும் அப்போ அந்த புறவண்டிய வருமானத்தை பாருங்கள் போல முதல் முதல் நீண்ட கால முதலீட்டு வருமானம் அப்போ முதலெட்டு வருமானத்தை கொண்டு வந்து பாருங்கள் நாங்கள் முதல் ஏனைய வருமானத்துக்குள்ளே காட்டுவோம் நிதி இல்லாமல் கூடல வருமானம்னு சொல்லி காட்டுறோம் ஐயாயிரம் ரூபா இந்த ஐயாயிரம் ரூபாவும் நாங்கள் புற வேண்டி இருக்குது அப்போ புற வண்டி இருக்கிறபடியாக கொண்டே நாங்கள் அங்கே காட்ட போகிறோம் எங்கேன்னு சொன்னால் நடைமுறை சொத்துக்குள்ளே அற்று முதட்டு வருமானம் அல்லது வருமதி முதலீட்டு வருமானம் பார்ப்போம் காட்டுவாங்க கொண்டு அப்போ நாங்கள் சோபா சோபாவுடைய நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதெல்லாம் என்ன மாதிரி பதிவு செய்கிறேன் அப்போ நாங்கள் இங்கே காட்டுறோம் பிள்ளை பாருங்கள் வறுமதி முதலட்டு வருமானம் உண்டு நடைமுறை சொத்துக்களை நாங்கள் கொண்டு வந்து காட்டுறோம் வருமதி முதலட்டு வருமானம் ஐயாயிரம் ரூபா இப்படி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பதிவு செய்ய வரோம் அப்போ கொஞ்சம் பதிஞ்சிருக்கிறோம் வருமதி முதலட்டு வருமானம் பதிஞ்சிருக்கிறோம் ஐயாயிரம் ரூபா அப்போ வருமானமாக பதிஞ்சு அதே நேரம் கொண்டே நாங்கள் பொறுப்பாக சொத்தாக கொண்டு வந்து பதிஞ்சிருக்கிறோம் நடமுறை சொத்துக்கீழே அடுத்த பாருங்க அடுத்த சுமியாக்களை பார்ப்போம் கடன் பட்டோரில் மேலும் மூவாயிரம் ரூபாவினை அறுவடை மொழியாக்கரனாக பதிவளிக்க அப்போ கடன் பட்டோரில் மேலும் மூவாயிரம் ரூபா அறுவடை ஆக்கணும் அப்போ பாருங்க பரிச்சை மிதிக்கங்களுக்கு அறுவடை ஆக்கணம் இருக்குன்னு பார்ப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுவடையாக்கடன் இருக்குது அப்போ பாருங்க பாருங்கபொழியால் ரெண்டாயிரம் ரூபா அறுவடை கடன் இருக்குது அப்போ இந்த ரெண்டாயிரம் ரூபாவோட நாங்கள் மூவாயிரத்தையும் சேர்த்து மொத்தம் ஐயாயிரம் ரூபா நாங்கள் அறுவடையாக்கரன் பதிவோம் அதே இடத்துல பாருங்கபொல்லியால் கடன் பட்டோங்கள்கிட்ட அறுபதாயிரம் ரூபா இருக்குது மேலும் மூவாயிரம் ரூபா தான் நாங்கள் அறுவடையா கடனாக பதிகிறோம் அப்போ இதில் மூவாயிரத்தை நாங்கள் கழித்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஐம்பத்தேழாயிரம் ரூபா வரும் அதை நாங்கள் நடைமுறை சொத்துக்களை பதிவோம் அப்போ பாருங்கள் இப்போ நாங்கள் சொல்லப்பட்டபடியும் மங்கள பதினஞ்சு காட்டியிருக்கு அறுவடை கடனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விநியோக செலவுகளை பதிஞ்சிருப்போம் அறுவடை கடன் ஐயாயிரம் ரூபாய் பதிஞ்சிருக்கோம் அதே மாதிரி பரங்கபடியில் அங்காள நாங்கள் நடைமுறை சொத்துக்களை கொண்டே பதிஞ்சிருப்போம் நடைமுறை சொத்துக்களை பார்த்தீங்கன்னா கடன் பற்ற கொண்டு பதிஞ்சிருக்கிறோம் உங்களா பஞ்சிருக்கிறோம்னு சொன்னால் ஐம்பத்தேழாயிரம் ரூபாய் பண்ணிருக்கோம் சிறந்த அனுபவிகள் அப்போ ஒவ்வொரு செம்மியாக்களையும் நாங்கள் வாழ்ச்சி எங்களுக்கு அந்தந்த இடங்களில் கொண்டு அவற்றை நாங்கள் பதிவு செய்யக்கூடிய இருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் திறப்பட்ட செம்மியாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆறு செம்மியாக்கள் இருந்தது சரகிருப்பை பதிஞ்சம் வருமானத்தீவ பதிஞ்சம் அற்றுவாடிகை பதிஞ்சம் செலுத்த வேண்டிய வங்கிக் கடன் வட்டிய பதிஞ்சம் புற வண்டிய முதலீட்டு வருமானத்தை பதிஞ்சம் அரோட முடியாக்கடனா பதிஞ்சம் அப்போ ஒவ்வொரு செம்யாக்களை நாங்கள் ஒவ்வொன்ற ஒன்றா வாழ்த்து பரிச்சய மிதியம் பார்த்து பரிச்சயில் உள்ள உடையங்களையும் சேர்த்து நாங்கள் கொண்டு அங்கே கணக்கெல்லாம் நாங்கள் பதிவு செய்கிறோம் அப்போ கணக்கெல்லாம் பதிவு செய்தால் பிறகு இனித்தான் நாங்கள் என்ன செய்யறோம்டா பரிச்சயமிதியை பார்த்து நாங்கள் ஒவ்வொரு வடியமாக நாங்கள் பதிவோம் அப்போ நான் சில உடையங்களுக்கு உடனே பாருங்கள் பிள்ளையால் கட்டுறதுன்ற கிரியை நாங்கள் ஏற்கனவே பதிஞ்சிட்டோம் திருநூர்த்தி பதினஞ்சாச்சு அப்போ பதிஞ்ச புடையங்கள் நாங்கள் பதிவு செய்ய தேவையில்லை பதிய விடுவோம் அப்போ நாங்கள் பிறகு கொண்டு நாங்கள் யாவட்ட கூட்டில் நாங்கள் விற்பனை கிரியம் காரணத்துக்கு ஆரம்பிப்பு பதிவோம் அதுக்குள்ளே பாருங்க கொரோனா பதிவம் உச்சி கூலி பதிவம் அதே மாதிரி விற்பனைகளை பதிவம் அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் எங்கெங்கே பதினோரு நீங்கள் அந்தந்த இடங்களை கொண்டே பதிவு செய்வோம் அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கடன் பற்றம் நாங்கள் ஏற்கனவே பதிஞ்சிட்டோம் அப்போ நாங்கள் செம்யாக்கட்சி இயற்கை சில விடியங்கள் பதிஞ்சிருப்போம் பிள்ளைகள் அப்போ அந்த விடயங்களை நாங்கள் திருப்பி பதிக்க தேவையில்லை பதிய அப்படியாக பார்த்து ஒவ்வொருளுங்களை அங்கே நாங்கள் கோட்டடிச்செல்லாம் இடம்பெற்று இருக்கிறோம் அந்த ஒழுங்காக நாங்கள் பதிவு போனோம் கடன் கொடுத்தோம் நாங்கள் பதிவோம் ஐம்பதாயிரம் ரூபா ஊழியர் சம்பளத்தை கொண்டே பதிவோம் நிர்வாக அளவுகளை கட்டட வாடகை பதிவு நிர்வாக செலவுக்குல கொடுத்த கழிவ பதிவன் விநியோகம் செலவுக்குள்ளே பெற்ற கழிவு பதிவம் ஏனைய வருமானத்துக்குல சில அந்த அடிப்படையில் நாங்கள் பதிவு செய்துட்டு இந்த வங்கி கடனை போன்ற பதிவு பண்ண முடியாத நடைமுறை எல்லா பொறுப்புகளும் வங்கி கடன் பதிவோம் நாங்கள் வட்டி இயக்குநர் பார்த்து செலவாகும் அதே மாதிரி நடைமுறை பொறுப்பாகவும் வங்கி கடன் வந்து நீண்ட கால கடன் நாங்கள் கொண்டே நடைமுறை எல்லா பொறுப்புகளில் நாங்கள் பதிவோம் அதே மாதிரி நீண்ட கால முதலீட்டை கொண்டு நாங்கள் நடைமுறை சொத்துக்கும் நடைமுறைகளாக சொத்துக்கும் முடியலை நாங்கள் பதிவோம் அதே மாதிரி வட்டி சரி காசு மோசடி நட்டம் ஏனைய செலவு காசு மீதியை நாங்கள் பதிவோம் நடமாற்றத்துக்குள்ள பெற்ற கொண்டே நாங்கள் அங்கே மூலத்துலேருந்து தெரியலாது இருந்து கழித்து காட்டுவோம் மூலத்தை தெரியல கூட்டி உரிமையான்மைக்குள்ளே பெற்ற பதிவோம் மூலத்தை கொண்டே உரிமையாண்மைக்குள்ளே நாங்கள் பதிவோம் அப்போ பாருங்க பிள்ளைகள் நாங்கள் இந்த செம்மையாக்க சிறப்பட்டு இந்த ஒரு செம்மையாக்களை பார்த்து நாங்கள் பதினஞ்சுட்டோம்னே அப்போ இந்த பார்த்துக்கிட்டால் அந்த கணக்கு என்ன மாதிரி தயாரிக்கப்பட்டிருந்தால் மேலும் நாங்கள் நிறுவனத்தின் பேரை போடுறோம் அம்பாள் வணிகத்தின் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் முடிவடைந்த படத்துக்கான ஆவட்ட கூட்டு நான் நினைக்கிறேன் உங்களை சொல்லியிருக்கேன் அந்த நிறுவனத்துக்கு இந்த தலையங்கத்தை நாங்கள் கிடைக்கிற ரெண்டு வரையில் நாங்கள் உணவு மனு சொல்லுவோம் அப்போ அங்கே நான் சொல்லப்பட்ட விடிய எங்களை பாருங்கள் பிள்ளையில் ஒவ்வொரு பிடிக்கும் பதிஞ்சு இருக்கிறோம் பிட்பனை அந்த பிட்பனைக்கு நாங்கள் கண்டு பாருங்கள் ஆரம்பிருப்பு கோல்வனவோட உச்சமாக கூடிய கூட்டி நாங்கள் செம்மிக்கள் இறுதி அதெல்லாம் நாங்கள் பதிஞ்சு கழிஞ்சு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரூபா பீட்பெனி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறு தான் மொத்தலாவது எடுப்போம் அப்போ இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே செய்தபடியங்கள் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தின விளங்கப்படுத்தினபுடியங்கள் லாபட்ட கூட்டி நாங்கள் ஏற்கனவே தனியாக செய்திருக்கிறோம் இப்போ நாங்கள் ஒவ்வொரு புடியாக செம்மிக்கூட சேர்த்து நாங்கள் பதிக்கிறது என்ன மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் அப்போ தான் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இதே மாதிரி பதிஞ்சா பிறகு நாங்கள் கூட்டி எடுக்கிறோம் இனி வருமானத்துக்கு இருக்கிற விடியங்களை பெற்ற கழிவு அதே மாதிரி முதல் வருமானம் இருக்குது ரெண்டையும் கூட்டி எங்களை மாற்றி அதோட கூட்டி எடுத்தோம்மாட்டா ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் வரும் இனி பாருங்கள் அதோட பார்த்திங்கன்னா அங்கே தொடர்ந்து வாருங்கள் செலவுகளுக்குள்ள விநியோக செலவு விநியோக செலவுக்குள்ள என்னென்ன முடியங்கள் சும்மிக்கள் உள்ள விடியங்கள் பதிஞ்சினாங்க பரிச்சயை பார்த்து பதிஞ்சினாங்கள் அப்போ அந்த உடங்களை பாருங்கள் பதிக்கப்பட்ட உடையங்களை கூட்டி எடுத்து நாங்கள் அங்கே மாத்திரம் இருபத்தொம்பதாயிரம் ரூபா நிர்வாக செலவுக்கும் கட்டிடப்பிரமாணத்தை ஊழியர் சம்பளம் பாடை கண்டு இருக்கு நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் மூன்றையும் கூட்டி எங்களை மாற்றினோம் அறுபத்தெட்டாயிரம் ஈன செலவுக்குல பாருங்க பிள்ளையால் நாலாயிரம் ரூபா நிதி செலவுக்குள்ள பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா இருக்குது அப்போ செலவுக்கு மட்டும் எங்களுக்கு தேர்வு லாபம் வரும் அப்போ தேரி லாபம் மூலன கணக்குக்கு மாற்றம் அப்போ தேரி லாபத்தை நாங்கள் இப்போ மூலன கணக்குக்கு மாற்றோம் அப்புறம் லாபத்தை கொண்டு நிதியமை கூட்டி நாங்கள் கோட்டடிச்சு செம்மையாக்களை பதிஞ்சு பரிச்சை மையம் பார்த்து பதிஞ்சு ஒவ்வொன்றையும் இப்போ நாங்கள் கூட்டி எடுக்கிறோம் கூட்டி எடுக்கின்ற போது தேரி லாபம் கண்டுட்டோம் இந்த திருவிழாத்தினாங்க மூணு நக்கணக்கு மாற்றப்போகிறோம் அவரங்கள் நிதிலமை கூட்டு நாங்கள் பதிவேக்கேன் அதுக்குரிய தலையங்கத்தை நாங்கள் போகிறோம் நிர்வாக பேரை போட்டு அம்பாள் வணிகத்தின் உள்ள வாரம் நிதி நிம்மை கூட்டும் அதில் பறங்க பிள்ளையால் உதாரண நாங்கள் ஏற்கனவே தலையங்கம் போட்டிருப்போம் நடமலா சொத்துக்கள் அண்டு அதில் நாங்கள் கட்டிடம் மோட்டர் வாரம் காட்டிட்டோம் அப்போ அதை கிரியத்திலேருந்து சிறிய பருமதியை திரண்ட பருமாதையை கழித்து நாங்கள் சிறிய பருமதியை கண்டு அதை நாங்கள் கூட்டி எடுப்போம் இதை நாங்கள் அப்படியே கூட்டி முடிப்போம் என்னென்னு சொன்னால் அதோட அப்படியே எங்களுக்கு அந்த கிரியன் இந்த ரெண்டு பொரும தான் சரி தேரிய பருமை தான் அப்படி எங்களை கணக்கில் நேராக கூட்டப்படும் நீண்ட காலம் முதலீடு பதிஞ்சு இருக்கிறோம் நடைமுறை சொத்துக்களை நாங்கள் பதிகிறோம் அந்த திரப்பத்தன் ஓடம்பதி பதிக்க வேணும் நாங்கள் ஏற்கனவே பதிஞ்ச மாதிரி இருப்பு கடன்பட்டோர் பதிஞ்சு கலக்க கடைசியில் காசு மீதி வரும் அதை கூட்டி மாத்திரம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா இதை கூட்டி நாங்கள் பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் அது வந்து மொத்த சொத்துக்கள் இது சொத்து பக்க பேலன்ஸ் அடுத்த பிள்ளைகள் உரிமையான் வேண்டது கீழே நாங்கள் ஆரம்ப மூலதனம் போடுறோம் அஞ்சு லட்சத்தி முப்பத்தேழு நாங்கள் திருவிழாவை கண்டாலும் அந்த திருவிழாவை கொண்டு வந்து நாங்கள் இஞ்சா கூட்டுறோம் கூட்டி அஞ்சு அறுபத்தொம்பது போட்டு பட்டை கழிக்கிறோம் பற்றை கழித்து நாங்கள் அஞ்சு லட்சத்தி முப்பத்தொம்பது ஆண்டு எடுக்கிறோம் நடைமுறைலா பொறுப்புகளை வங்கி கடன் இருந்தது ஒரு லட்சன் வாங்கலை மாத்திரம் நடைமுறை பொறுப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் கொடுத்தோர் அற்று வாடகை அற்று வங்கி கடன் வட்டி இந்த வடிகளை நாங்கள் அங்கே பார்த்து ஐம்பத்தெட்டாண்டு வரும் அப்போ இந்த உரிமையான்மையோட நீண்டகால கடனை அதான் நடைமுறையில்லா பொறுப்பு நடைமுறை பொறுப்பையும் கூட்டி எடுத்தோம் என்றால் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா அதான் மொத்த உரிமையான்மையும் பொறுப்புகளாக இருக்குது அப்பறம் நாங்கள் மொத்த சொத்து வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் அதே மாதிரி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் வரும் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா அப்போ ஒரு பரிச்சை மீதி அடிப்படையாக கொண்டு சிம்யாக்களை நாங்கள் பதிஞ்சு நாங்கள் மாவட்ட கூட்டி இதுல கூட்டி நாங்கள் பதிஞ்சு காட்டியிருக்கிறோம் அப்படியே கவனிக்க நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்யாக்கள் தொடர்பானபடி பிடிங்கள் நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தோம் அப்போ ஒவ்வொரு செம்மியாக்களும் தனித்தனியாக பார்த்து அவை தனித்தனியாக நாங்கள் என்ன மாதிரி பதிவு செய்ய வேண்டும் பார்த்து ஒரு பரிச்சை மீதியோடு எங்களுக்கு செம்மியாக்களும் தரப்படுகின்ற போது அந்த பரிட்சை மீதியை அடிப்படையாக கொண்டு செம்மியாக்களும் தரப்படுகின்ற போது நாங்கள் மாவட்ட கூட்டு நிலை மக்கள் அந்த செம்மியாக்கல்களை கொண்டு வந்து நாங்கள் என்ன மாதிரி முதல்ல பதிவு செய்கிறோம் வந்து பரிச்சை மீதியை பார்த்து நாங்கள் ஒவ்வொரு விடியமாக எவ்வாறு நாங்கள் மாவட்ட கூட்டு நிறமக்குள்ளே பதிவு செய்யணும் பார்த்தோம் அப்போ நீங்கள் விளையாண்டு கொள்ள முடியல முதல் செம்மியாக்களை நாங்கள் பார்த்து ஒவ்வொரு விடியமாக பதிவு செய்ய வேணும் அதுக்கு பிறகு பரிச்சை மீதியை பார்த்து நாங்கள் லாவட்ட கூட்டம் நிலம கூட்டத்தில் பதிவு செய்ய வேணும் பதிவு செய்த அப்புறம் நாங்கள் கடைசியில் கூட்டி எடுப்போம் லாவட்ட கணக்க லாவட்ட கூட்டம் கூட்டி அதில் வாரத்தில் எல்லாத்தையும் எடுத்து நிதிராம கூட்டுக்கு மாற்றி நிதமாக கூட்டி கூட்டி எடுத்தவொன்னா நிதிராமா கூட்டம் எங்களுக்கு அப்போ இதே மாதிரியான கொண்ட கூட புத்தகத்தில் இருக்குது எனவே நீங்கள் இதை பார்த்து விளங்கிக்கொண்டு அந்த பாட இருக்கிற பயிற்சியில் நீங்கள் செய்ய வேணும் அப்போ நாங்கள் இங்கே பார்த்துருக்குறோம் பொழுது நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து நிதி கூட்டுகளை பற்றி நாங்கள் பார்த்து நாங்கள் கடைசியாக நாங்கள் செம்மியாக்களை பார்த்து அந்த நிதி கூட்டுகளை கூட சேர்த்து நாங்கள் செய்திருக்கிறோம் அப்போ ரெண்டு அழகை பற்றி நாங்கள் இங்க பார்த்து முடிச்சிருக்கின்றோம் அப்போ இதை பற்றி நீங்கள் விளங்கியிருப்பீங்கள் அப்ப இதை நீங்கள் பார்த்து விளங்கிக் கொள்கிறோம் அதே நேரம் பாடப்புத்திற்கு பயிற்சி நீங்கள் செய்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பரிச்சைத்தாள்களையும் நிறைய கேள்வி இதில் வாரது அந்த கேளியில் நீங்கள் எடுத்து செய்து நீங்கள் அதிக பயிற்சி செய்தீங்கன்றால் உங்களுக்கு வேகமாகவும் விரைவாகவும் செய்யக்கூடியதாக இருக்கும் அது நீங்கள் பாடத்தை பற்றி லோவா பூர்ணமாக விளங்கிக் கொள்ளக்கூடியா இருக்கும் எனவே நீங்கள் இதை பாடத்தை நல்லா விளங்கி அதிக புள்ளிகளை பெற்று சிறந்த பொறுப்பவர்களை நீங்கள் புற கோரி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்